வேலைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. மறுபடியும் வாழிச்சு ருச்சியா ஒரு முறுக்கு செய்து கேட்டா அதை உன்னால செய்து கொடுக்க முடியல. உன் வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பண்றது? மாமனாருக்கு மருமகளுக்கு நாக்கு 4 முளம். நான் என்ன கையில வித்தியா வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றேன்? எனக்கு வர மாட்டேங்குதே. உனக்கு கொழுப்பு அதிகம், முறுக்கு புளியணும்னா உடம்பு வளையணும். உடம்பெல்லாம் வளையுது, எண்ணெயில போடுற முறுக்கு தான் வளைய மாட்டேங்குது, லட்டியா விழுகு. ஐயோ என்ன மாமா இது? அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் வந்து படுத்தாச்சு. இன்னும் நிறைய டைம் இருக்குமா? நேத்து நீ ஆசைப்பட்டு முறுக்கு கேட்டியா, இவளுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாராமே, இப்ப உனக்காக தான் முறுக்கு புளியறேன். மாமா 10 வருஷம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு 20 லட்சம் செலவு பண்ணி நர்சிங் ஹோம் கட்டினது முறுக்கு புளியவா? உங்க மாமனாருக்கு கண் வைத்தியமும் தெரியும், முறுக்கு புளியவும் தெரியும். அத டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உங்களை இந்த அன்பான சிரிப்பை பார்த்துக்கிட்டே 1.5 மணி நேரத்துல 1000 ஆபரேஷன் பண்ணிடுவேன். நீ போ, நான் இன்னும் 5 நிமிஷத்துல வரேன். மனிதனால முடியாத காரியம் உன்னாலதான் முடியும். டாக்டருடைய குடும்பத்தை நல்லபடியா வாழ வேண்டும் வேண்டிக்கோ, அதுதான் நீங்க கொடுக்குற ஃபீஸ். ஓகே, அந்த கிளாஸஸ் கொண்டாதீங்களா? இந்தாப்பா. போட்டு இத படிங்க. சைக்ளோன் கில்ஸ் 7 இன் பெங்கால். ஏன்பா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல சார், சின்ன பிள்ளைல நான் படிக்கும் போது இழுத்து படிக்காதே இழுத்து படிக்காதேன்னு அடிப்பீங்க. இப்ப என்னடா நீங்க ஒரே அடியா இழுக்கிறீங்க? அதுவும் டெஸ்ட் தான், இதுவும் டெஸ்ட் தான் சார். நீங்க ஒரு சுவாரஸ் சொல்ல சொல்லிருந்தீங்களே, அந்த பார்மசி ஓனருக்கு நான் போன் பண்ணிட்டேன், நீங்க போங்க, நிச்சயமா வேலை கொடுப்பாங்க. ஆமா, இந்த வயசான காலத்துல நீங்க வேலை செய்யணுமா சார்? வயசான மட்டும் பசிக்காதா? இதுக்கு எவ்வளவு பீஸ் தரணும்? நீங்க சொல்லி கொடுத்த ஆனாவண்ணாங்கிற அஸ்திவாரத்துல கத்துக்கிட்ட தொழில் சார் இது. அந்த அஸ்திவாரம் ஏதாவது கொடுத்துத்தான் திரிவே நடம்பிடிச்சா? அப்ப ஒண்ணு செய்ய, போற வழியில பெரிய தெரு பிள்ளையார் கோயில 10 பைசா கற்பூரம் வாங்கி குடிச்சிட்டு போங்க. சும்மா குடிச்சா போருமா? ஏதாவது பாத்திரம் பண்ணிட்டு கொடுத்துங்க. என்ன பிரார்த்தனை பண்றது பிள்ளையாரப்பா? மனுஷ சக்தியால முடியாத காரியங்கள் உன்னாலதான் முடியும். இந்த உலகத்துல எல்லாரையும் நல்லபடியா வாழ வேண்டும் வேண்டிக்கோங்க. உயரமே சிக்கச்சிவேர்னு உடம்பு, கால்ல சுண்டி விட்டா ரத்தம் தலை வரைக்கும் போகுது, நமக்கே தெரியுது. கடன்கார, நோ கடன், கேஷ் டவுன். ஆமா, அவ்வளவு சிறப்பா இருப்பான்னு சொல்றியே, ஒருவேளை பஞ்சாபியா இருப்பாளோ? சந்தோஷம், இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, நீ தான் தீர்த்து வைக்கணும். அப்படியா? கொஞ்சம் மன்னிக்கணும், சாயந்தரம் கண்டினியூ பண்றேன். கணேஷா, என்ன விஷயம்? அவ பர்மிட் வேணுங்கிறான், லிக்
லிக்கர் பர்மிட் வேணுங்கிற ஆட பார்த்தா எப்படி ஒரு ஃபுல் எதிர்பார்ப்பா போல் இருக்கு. ஒன்னு செய்வோமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரல எம்எல்ஏ, அவர் தலையில ஐச வச்சு நைசா பேசி தாஜா பண்ணி அவர் பர்மிட்ட உருவிட்டா சரி. அப்புறம் ஹோட்டலுக்கு போனா அதை அத்தாங்கிட்டே உருவி விடுவோம். வணக்கம். வாங்கயா எம்எல்ஏ, சகிச்சுமா என்ன அரசியல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ ஏகப்பட்ட பிரச்சனைகள். முதல்ல கங்கை நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், அப்புறம் மதுரையில ஒரு துறைமுகத்தை கட்டணும். மதுரையில துறைமுகமா? அங்க கடல் இல்லையா? அதனால என்ன, முதல்ல துறைமுகத்தை கட்டுவோம், அப்புறம் கடலை மடக்கி நீரை கொண்டு மதுரையில விட்டுருவோம். கான்ட்ராக்ட் எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. ஒன்று செய்கிறேன், கொடைக்கானல் மலைக்கு ஊட்டி மலைக்கும் ஒரு ஆகாச ரயில் பாலம் கட்டுங்களேன், பெரிய கான்ட்ராக்ட். அதையும் விட்டு வைக்கலையே, பேசி பார்த்துட்டுமே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இல்ல ரயில போறவன் எச்சு துப்பினா கீழே எதிர்கட்சிக்காரன் தலையில விழுந்துருச்சு வச்சுங்க, அனாவசியமான சண்டை வரும், வாரா அப்படின்னு விட்டாரு வட்ட தலைவர். ஆகாச பாலத்தை விட்டீங்க. அதையும் எங்க இவ்வளவு தூரம் என்னங்க இது? உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன காரணம் தேவை? நான் உங்க டிரைவர். டிரைவர்? டிரைவர். ஓஹோ டிரைவரா, பக்கத்து வீட்டுக்கார். அப்படி சொல்லாங்களா? அப்படியும் சொல்லலாம். என்ன விசேஷம்? சின்ன பிரச்சனை, இடுப்புல ஒரே வலி, நுரையீரல்ல ஒரே சுளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அப்படியே. நுரையீரல்ல சுளுக்கா? அப்பா நேற்று எம்எல்ஏ கேண்டீன்ல என்ன டிஃபன்? பருப்பு அடை உளுந்து வடை ஒரு அரை டசன் பிடிச்சேன். அப்படின்னா இது கேஸ். கேஷா? கேஷா. நீ கேஷ்லயே நில்லு, கேஷியா வாய்வு, நாலு வெள்ள பூண்ட சாப்பிடும் சரியா போயிடும். நல்ல காரியத்துக்கு வந்திருக்க, கால்ல விழு. அங்கடா சித்தப்பா, எல்லாம் பைட்டாக அடிக்கிற ஒண்ணுமில்லாத்தான். உங்களுடைய கடுமையான ஆசீர்வாதத்தினால இன்னையில இருந்து உருப்படுறதா தீர்மானம் பண்ணிவிட்டான். வேல் சித்தப்பா, நான் இனிமே உங்க முன்னாடி ஒரு மனுஷனா உள்ள அவர்தான் முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் சேட்டையெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதா முடிவு பண்ணிவிட்டான். அதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவை. 500 ரூபாயில என்னடா இண்டஸ்ட்ரி இருக்குதே? பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் 6 இன்ச்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணி விற்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ நீங்க கொஞ்சம் உதவுனீங்கன்னா என் கடும் உழைப்பால 6 இன்ச ஒரு அடி ஆக்கிடுது. அதை பத்தி தான் ஹோட்டல்ல டிஸ்கஷன். ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 500 என்னடா, 50,000 வேணாலும் கொடுக்கறேன், நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே. நீங்க உருப்பிட்டா சரிதான். தேங்க்யூ சித்தப்பா. அத்தான் அத்தான் தான். எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க? நான் வர்றேன். ஐயோ நீங்க எதுக்கு அங்கெல்லாம் ரொம்ப அதிகம்? நாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல ஃபுல் ஸ்கேல் ஆக்கினப்பற சொல்றோம், நீங்க வந்து திறந்தா போதும். வேண்டாப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, செவ்வாய் கிழமையா இருக்கு, அதனால உங்க டிஸ்கஸ் எத்த நாளைக்கு வச்சுக்கங்களே. அது நாளைக்குன்னா அதெல்லாம் அது வந்து நாளைக்கு எதுக்கு? ஏன் நாளைக்குன்னா நீங்க புடிச்சு வச்சிருக்கிறது பிளேன்ல பறந்து போயிடுமோ? ஸ்மால்ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட்ல பர்மிட் எல்லாம் வாங்கணும், அந்த விவகாரத்தை எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வேணும்னா அதுக்காக நமக்குள்ள தனியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். நீங்க வேற, உங்களை தாஜா பண்ணி நைசா பேசி உங்க பர்மிட்டியே இவங்க வாங்க போறாங்க. எம் பர்மிட்டியே வாட நீ ஏன் பயப்படுற? உம்மூல்யமா உங்க பர்மிட் வாங்க போறாங்க. ஏன் தம்பி பேசாம ஒரு பூத கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சுனா எப்படி இருக்கும்? ஊர்ல கைரேக பாக்குற ஜோசியக்காரன் தான் அதை வாங்குவான். சுமார் சாமியார, இந்த காலத்து பசங்கள்லாம் ரோட்ல போற வர பொண்ணுங்களை தூரமா இருந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இருந்தா சும்மா சொய் சொய்ன்னு இழுத்தெழுத்து பாக்கலாம கிட்டக்க வச்சு. அது மட்டும் இல்லம்மா, சிகப்பா இருக்கிற பொம்பளைய கால தட்டினா தலை வரைக்கும் ரத்தம் எப்படி ஓடுதுங்கிறத பூத கண்ணாடியில பாக்கலாம். ஏண்டா எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கிற பாவத்துக்காக பாவம் பெற்ற குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல? அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்கறியா? இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குதா? ஏண்டா காவாட்டி பரதேசி, உங்க அக்கா செத்தண்டைக்கே உன்னை வீட்டை விட்டு வரட்டிருக்கணும். நீ மச்சல் இல்லடா, பட்டிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா? அபாண்டம், இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நான் தாயா சொன்னேன். வெளியே போறா, தூசு பசங்களா. நீ ஏன் ஓடுற? இப்ப ஏதோ சொன்னீங்களே, யார சொன்னீங்க? நான் ஏன் ஒண்ணு சொல்றேன், அதுக்குதான் ஒரு ஆள் வச்சிருக்கேன். மாசத்துல 25 நாள் டூர் போயிடுறீங்களா, அதுல மூஞ்ச மறந்து போச்சு தெரியுமா?
நான் சேல்ஸ் மேனேஜர் டே நாய் வேஷம் போட்டு கொல்சிதானே ஆகணும் எனக்கா 15 நாள் ஆபீஸ்க்கா 15 நாள் குறைக்கிறது எனக்காக நாய் வேஷம் தான் போட்டுருக்கீங்க புருஷனுக்கு இப்படி ஒரு பேரா ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாலார் போட போறோம் இந்த சேல்ஸ் லைன்ல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லாரு முடி பண்ண போறோம் கட்ட பொண்டாட்டி ஏதோ ஊர்ல தேவர் காத்துட்டு இருப்பா ஆனா நீங்க வேற ஊர்ல பெட்டி துவிட்டு இருக்கறோ சுத்த வேண்டியது மஞ்சு நான் சொல்லுது நீ பாய் மூடுங்க மாமா ஒரு நேரா சே குளிச்சிட்டு வாங்க டிஃபன் சாப்பிடலாம் என்ன நீ குளிச்சிட்டியா மாசத்துல 25 நாள் டூர் போய் வேண்டியது அப்புறம் குளிச்சிட்டியாங்க கேடு வேற ஐயோ இது சாதாரண குளிச்சிட்டியா காதல தோட்ட காணும் அதான் கேட்டேன் குடிக்கும் போது கைட்டு வச்சிருப்பேன் போய் எடுத்துட்டு வரேன் ஸ்ரீவத்சா அந்த தோட்டு மேல இருக்கிற அக்கறை கூட உன் மேல இல்லடா அன்னைக்கே சொன்னேன் இந்த பொம்பளைங்களே கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு கேட்டியா மஞ்சு உங்க வீட்டுக்காரி எப்ப வர்றாரா அவ எங்க வரப்போறான் கடங்கார கழுத உனக்கு பணத்துக்கு என்னப்பா குறைச்சல் 9 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடறாப்புல உங்க அப்ப பணம் சேர்த்து வச்சிருக்கேன் தங்க விக்கிரக மாதிரி பொண்டாட்டி இருக்கா அவளை வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு மாசத்துல 25 நாள் டூரு டூருன்னு ஊர் புறா சுத்திட்டு இருக்கியே இந்த உத்தியோகம் உனக்கு தேவையா அப்பா நான் உங்க பையன் என் சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன் வெரி குட் வெரி குட் தாராளமா நில்லு சொந்த ஊர்லயும் சொந்த கால நிக்கிறாமே எதுக்காக வெளியூர் ஓடி போய் நிக்கிற ஓ டைம் ஆயிடுச்சோ ஏப்பா 25 நாள் வெளியூர் எல்லாம் சுத்துறிய அங்க கோவில் கொலோனி ஏதாவது போறது உண்டா கோவில நான் எதுக்கு அப்பா நீ எதுக்கு அதுக்கு தான் அப்பா இருக்கானே மனிதனால முடியாத காரியத்தை தெய்வம் செய்து வைக்கும்னு சொல்லுவாங்க டைம் ஆயிடுச்சுல்ல ரொம்ப நாள் அப்பா கூட பேசிட்டு இருந்தீங்க இல்லையா சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ இதுக்கு போய் கோச்சுக்கலாமா மஞ்சு நான் என்ன சொல்றேன் நல்லா ஏமாந்தீங்களா நீங்க முட்டாள் ஆயிட்டீங்கல்ல அடுத்தது எம்எல்ஏவை முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கும் சந்தோஷம் நம்ம முதலமைச்சர் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறேன் ஃபண்டாஸ்டிக் சூப்பர் என்ன முடிவு என்ன முடிவு அட வாங்க உங்களுக்கு தெரியாதா சார் எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்லையா திறமை உள்ளவங்களுக்கு அமைச்சர் பதவி தர போறாங்களா இது விஷயமா சாயந்தரம் செஞ்சி கோட்டையில பேசிக்கிறாங்க செய்யாத கோட்டையில பேசிக்க போறாங்க ஹலோ யாரு சிஎம் வீட்டுல இருந்தா ஆஹா எம்எல்ஏ சார் இங்கதான் இருக்காரு ஆமா ஆமா அவருக்கு ரயில்வே மந்திரி பதவி கொடுக்க போறீங்களா சந்தோஷம் சந்தோஷம் வெறுக்குட்டு வெறுக்குட்டு ரொம்ப தேங்க்ஸ் வந்துட்டாரியா நம்ம சிஎம்னா சிஎம் தான் யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு ஏன் சார் நீங்க ரயில்வே மந்திரியான என்னென்ன செய்யலாம்னு இருக்கீங்க என்ன ஒரு ரெண்டு ரயில கவுப்பாரு உடனே ரிசைன் பண்ணுவாரு எத்தனை ரயில் கவுந்தா எனக்கு நான் இதுக்காக ரிசைன் பண்ணணும் அண்ணனுக்கு ஆனாலும் பிடிவாதம் ஜாஸ்தி மாபெரும் திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன் என்ன என்ன ஹவுராமையில் கோயம்புத்தூருக்கு வந்தாகணும் என்ன என்றாலும் பூகோளத்தை மாற்றுவாரு போல இருக்கு சார் இது ஹவுராமை குறுக்க பேசாதே மந்திரி பேசிக்கிட்டு இருக்காருல டிடிஆர் டிரஸ் கலர் எல்லாத்தையும் மாத்த
பேசாம இத மாதிரி தெச்சு போட்டுருங்களே. எல்லாரும் பஜகோ இந்த பாடிக்கிட்டே போகலாம், போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நம்மால புண்ணியமாவது வளரட்டமே. மாபெரும் புரட்சி. என்ன கோவை எக்ஸ்பிரஸ் கல்கட்டாக்கு போகுமா? குறுக்க பேசாத. எல்லாரும் பாத்ரூம்லயே குளிக்கலாம், குளிக்கலாம், குளிக்கலாம். சோப்பு, டவல், பவுடர் எல்லாம் ஃப்ரீ சப்ளை. ஆனா தண்ணி மட்டும் வராது. இந்த சோப்பு பவுடர் கான்ட்ராக்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துங்களா? என்ன வாக்கிங் போறேன். என்னங்க எம்எல்ஏ சார்? மந்திரி, மந்திரி. சரி சரி, இந்த ரயில்வே மந்திரி பதவி மத்திய சர்க்கார்ல குடுக்கறதா கேள்வி, மாநில சர்க்கார்ல குடுப்பாங்களோ? ஒரு வேலைக்காரி எனக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? சிஎம் வீட்ல இருந்து போன் வந்துச்சே, அது இப்போ வரும். இதுவா போன்? போன் எப்படிங்க? எங்க இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். உங்க தினம் மூஞ்சு தர. மயக்கம் வந்து போச்சு, கை கால இழுத்து போச்சு, பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறான். மஞ்சு மஞ்சு மஞ்சு, ஒரு தினமாச்சு. இதப்பா மாமா வந்திருக்கேன். மஞ்சு, ஹலோ, நான் டாக்டர் துவாரகாதர் பேசுறேன். டாக்டர் சங்கரன் இருக்கா? இன்னைக்கு ஏப்ரல் 1, ஏப்ரல் ஃபுல் ஆக்கிட்டேன். என்ன ஏப்ரல் ஃபுல் ஆக்கி எல்லாரும் கைகூட்டி சிரிச்சாங்க. நான் இன்னைக்கு மட்டும்தான் ஃபுல். ஆனா அவங்க வாய்ஸ் முழுக்க ஃபுல்ஸ். என் மறுபடியும் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கைகால உதறிக்கிட்டு வாய் மூடி மௌனமா நடிச்சாலே அது நாடகம் இல்ல சார். ஒத்திக்கு பார்த்தா என்னைக்காவது அரங்கேற்ற பண்ணிதானே தீரணும். என்னப்பா சொல்ற? கடந்த ஒரு மாதமா என் மனசை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உண்மையே யாருகிட்டயாவது சொன்னாதான் என் மார மறக்கும் சார். என் மருமகள் தன் வாழ்க்கையின் கடைசி நாளை எண்ணிக்கிட்டு இருக்கா சார். துவாரகா, என் வருத்தத்தை யாருகிட்டயாவது சொல்லி குழந்தை மாதிரி வாய் விட்டு அதனோடு துடிக்கிறேன் சார். எனக்கு தாய் இல்ல, தகப்பை இல்ல, தெய்வத்துக்கு கருணை இல்ல. நீங்க என் குரு, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா, என்ன ஆச்சு? ஒரு மாசத்துக்கு முன்னால என் மருமகள் என்கிட்ட வந்து, மாமா எனக்கு எல்லாம் அடிக்கடி மயக்கம் வருதுன்னு சொன்னா. நான் என் ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அவன் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அவளுக்கு முன்னாலே உனக்கு ஒண்ணு இல்லாம 2 மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும் சொல்லி அனுப்பிச்சிட்டான். மறுநாள் எனக்கு டெலிபோன் பண்ணி என்ன வர சொன்னான். கரெக்டா? என்னப்பா இவ்வளவு நல்லா சும்மா இருந்திருக்கேன். மஞ்சுவுக்கு என்ன வியாதி வந்திருக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்குமே வரக்கூடாது. கேன்சரை விட கொடுமையானது. கொல்லாம விடாத அந்த கொடிய நோய் லிம்போசாக்கோமா. வாட்? லிம்போசாக்கோமா? யூ மீன் இட்? ஏப்பா, இதிலிருந்து அவளை காப்பாற்றவே முடியாதா? நீ ஒரு டாக்டர், உனக்கு புரியலையா? டாக்டரா புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் மாமன் நினைச்சேன். சங்கரா, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு நான் என் மனைவி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம். அந்த ஏக்கத்தோடையே என் மனைவி போய் சேர்ந்துட்டான். மஞ்சு எங்க வீட்டுக்கு வந்தோடனே மருமகளா இல்லை, அவளை என் மகளா நினைச்சு என் உயிரே அவன் மேல வச்சிருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. இப்ப நம்ம கையில இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். மீதி இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அவளை நாம சந்தோஷமா வச்சுக்கணும். பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்காளேன்னு நாம கவனக்குறவா இருந்துடக்கூடாது. வேளா வேளைக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், எந்த காரணத்தை முன்னிட்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அவளை குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இப்படி எல்லாம் செய்தா அவளுடைய மரணம் அமைதியா இருக்கும். அவ குழந்தை மாதிரிப்பா, ஒரு சாதாரண இருவர் வந்தாலே தோண்டு போயிடுவாளே. சொல்ல மறந்துட்டேனே, இனிமேலே வராம பாத்துக்கணும். ஏன்னா
இந்த வியாதிக்கு அதுதான் மரணத்துடைய அறிகுறி, கடைசி பயணத்துடைய துவக்கம். லிம்போசா கோமா. அப்படின்னா என்னப்பா? வியாதிஸ்தர்களுக்கே தெரியாம அவங்களை கொல்ற பயங்கர நோய். குழம்ப கொஞ்சம் கொஞ்சமா கரையா மாதிரி அரிச்சிடுமா. அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையா? என் மருமகள் மஞ்சுங்கிற பட்டாசு தெரியல, அவன் நெருப்ப வச்சுட்டான். இப்ப அந்த திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்ப பட்டாசு வெடிச்சுமோ? இந்த பட்டாசு வெடிக்காம புஸ்வானமா போகாதா? லிம்போசா கோமா புஸ்வானமா போனதா சரித்திரமே கிடையாது. வெடிச்சாதான் அதனுடைய பசி அடக்கும். இது உன் மருமகளுக்கு தெரியுமா? எனக்கும் டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். என் மகன்கிட்ட கூட இதை பத்தி சொல்லல, உங்ககிட்ட தான் இப்ப சொன்னேன். உன் நெஞ்சில் இருக்கிற பாரத்தை என் முதுகு மேல ஏத்தி வச்சிட்டப்பா. இத நான் கொண்டு போய் அந்த முருகன் சன்னிதானத்தில் இறக்கி வச்சுடுறேன். உன் மருமகளுக்காக நான் தினமும் கால்நடையா நடந்து மருதமலைக்கு போயிட்டு வரேன்பா. இந்த கிழவனால அது தாம்பா முடியும். சினிமா தானே, நீங்க பயப்படாம போங்க, நான் கதவை தாப்பா போட்டுக்கிறேன். சின்ன ஜெர்சி உடைய கிளுகிழப்பு அவருக்கு எங்க தெரியுது? நான் அப்பவே சொன்னேன், ஐயாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வரணும். எல்லாம் அவங்க தான், எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க போறீங்க? அது வந்து அப்ப நைட் ஷோ சினிமா. பழையா சினிமாவுக்கு போறதா இருந்தா சாயந்தரத்துல கூட்டிட்டு போ, ராத்துல கூட்டிட்டு போவாதுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மஞ்சுதான் ரொம்ப ஆசைப்பட்டா. மஞ்சுவோட எந்த ஆசைக்கு நான் குறுக்கடிக்க மாட்டேன். ஆனா அந்த ஆசை அவ உடம்ப கெடுத்துச்சுன்னா அதை அலோ பண்ண மாட்டேன். என்னை தூங்க வைத்த திருட்டுத்தனம் தெரிந்து விட்டது. நல்லது, புதுக்கொடி இருக்கிற கொடி எல்லாம் பத்தாதா? மழை சட்னி குறிப்பு கவனம் உரைப்பு அதிகம் இட்லி. ஓ, என் கூட பேச மாட்டாரா மருமக கொண்டு?
நல்லா இருக்கு நான் பரிமாறட்டேன் இத்தனை நாளா நீயா இந்த வேலையை செஞ்ச இல்ல உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்ன நம்ம நாட்டுல ஒரு ஸ்டேட்ல புதுசா மந்திரி சபை அமைச்சாங்களா அதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாராம் அவர் எதுக்கு எடுத்தாலும் அர்த்தம் புரியாம கோச்சுக்குவாராம் என் பேர்ல என்ன புதுக்கொடி சாப்பிடும் போது அரசியல் பேசக்கூடாது சாப்பிடுறாரு சாப்பிட்டுக்கிட்டே அந்த கையால காப்பி எடுத்து ஊத்துறாரு சக்கரை அவ்வளவு போட்டுக்கிறாரு ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறாரு கலக்குறாரு குடிக்கிறாரு தட்டிலேயே கை கழுவுறாரு எந்திருக்கிறாரு புறப்பட்டார் போகும்போது தாத்தா சொல்லிட்டு போறதுதான் தமிழர் பண்பாடு நான் தமிழர் மட்டுமல்ல இந்தியனும் கூட காலையில மேச மேல வச்ச டிப்ப அப்படியே இருக்குது உங்க மருமகளும் அங்கேயே உட்கார்ந்து இருக்குது நான் சாப்பிட்டேன் காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லையாமே நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன் கோபத்தை எது மேல வேணாலும் காட்டு ஆனா சாப்பாட்டு மேல காமிக்காதேன்னு நீ நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க ஸ்ரீராமஜெய எழுதுற வடிவன் நான் தான் கேட்கறேன் இல்ல எதை அவையில குண்டாடி கருப்பி நீ என்ன கேவியா பகல் பூரா உபவாசம் விட்டு ராத்திரில ஸ்ரீராமஜெய எழுதுறதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நீ சாப்பிடல இங்க கொலையே விழுவும் வெளியில இருந்து வந்தது வேர்த்து கொட்டும் கோட்டை கைட்டு வச்சுட்டு அப்புறம் திட்டு சொல்லுவாடுது நான் கோட்டை கழட்ட மாட்டேன் ரெயின் கோட் போட்டுக்க போறேன் வேர்த்து கொட்டக்கு ஐயோ மாமா எதுக்காக காலாசாரத்துல சாப்பிட சொல்றான் எதுக்காக சினிமாவுக்கு போகாத தூங்குன்னு சொல்றான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் அது மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும் அறிவு வேணும் மூளை வேணும் புத்தி அறிவு மூளை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிவிடுது கடைசியா கேக்குறேன் இப்படி சாப்பிட போறியா இல்லையா நானும் கடைசியா சொல்றேன் எனக்கு உங்க மேல கோவம் தான் நீங்க எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட டாட்டா சொல்லிட்டுதான போவீங்க இன்னைக்கே சொல்லாம போனீங்க நேரடியா என்ன பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லன்னா டாட்டா பார்த்து சொல்றது பூனை பார்த்து சொல்றது இல்லன்னா எதிரியாவது எழுத வச்சுட்டு போறது ஹலோ பைத்தியமே நீ என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காழ்ப்பேன்னு எனக்கு தெரியாது நீ ஒழுங்கா சாப்பிட வந்திருந்தீங்கன்னா மாமா எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும் இத பாரு இத பார் 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 டாட்டா இப்ப அவள் மாமாவை புரிஞ்சுக்கிட்டிய ரொம்ப சந்தோஷம் என் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து நிறைய சாப்பிடணும் வடிவு என் வடிவு பிரபல கண் டாக்டர் துவாரகநாத் வீடு இதுதான் கண் டாக்டர் துவாரகநாத் வீடு இதுதான் அவர் பிரபலமா என்னான்னு எனக்கு தெரியாது அது நான் தான் உனக்கு என்ன வேணும் கண்ணு வேணும் ஓ உனக்கு கண் பார்வை இல்லையா வா 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 உள்ள வா அதெல்லாம் கையில மஞ்சள் துளியில முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் எனக்கு கண்ணு கொடுக்கறதுக்காக உங்களுடைய ரேட் ஃபீஸ் பணம் என் பேர்ல பட்டா எழுதி வச்ச புறம்போக்கு நிலம் என் குடிச வீடு மழை காலத்துல கூட தண்ணி வராத 16 அடி உரக்கல்லு கிணறு என் வீட்டுல உள்ள தட்டு முட்டு சாமா எல்லாத்தையும் வித்து கிடைச்ச பணம் 1268 ரூபாய் அதுல 30 ரூபாய்க்கு இந்த அருவாள வாங்கினேன் 2 ரூபாய் கொடுத்து சாண பிடிச்சேன் மிச்ச பணத்தை இந்த மஞ்சள் துணையில கட்டி உங்களுக்கு காணிக்கையா கொண்டு வந்திருக்கிறேன் இதை வச்சுக்கிட்டு எனக்கு கண்ணு கொடுங்க 2 கண்ணு முடியலன்னா 1 கண்ணாவது கொடுங்க அதுவும் முடியலன்னா வாடகைக்கு 1 வாரத்துக்காவது கண்ணு கொடுங்க கையில அறிவாளை வச்சுட்டு கேக்குறியே கொடுக்காம இருக்க முடியுமா கொடுக்கறப்பா உன் பேர் என்ன சூரியனை வதம் பண்ணும்போது முருகனுக்கு என்ன பேரு செந்தில் என் பேரு செந்தில் தான் சொந்த ஊர் இப்போதைக்கு மேல ஆகாசம் கீழே பூமி
அப்பா அம்மா இருக்காங்களா? என்ன வெளிச்சத்து கொண்டு வந்து இருட்டுல தள்ள இருட்டறையில கூடி குழாவினாங்க. அவங்களுக்கு பேரு தானே அப்பா அம்மா. அவங்கள புதைச்ச இடத்துல புளிய மரம் இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் கழுத்துல தூக்கு முடிச்சு வேணுங்கிறது என் தலையெழுத்து. அதனாலதான் எந்த பொண்ணு கழுத்தையும் நான் மூணு முடிச்சு போடல. உனக்கு தொழில் மூங்கில் நாற்காலி பின்றது. ஓ, அதான் அருவா வச்சிருக்கியா? இல்ல, மூங்கில கட்டி அதுல ஒருத்தர படுக்க வைக்கிறதுக்காக. இது இந்த செந்திலோட சூலம். எந்த சூரனுக்காக இந்த சூலம்? அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். உனக்கு உறவுக்காரவங்க யாராவது இருக்காங்களா? கண்ணுக்கு கண்ணான தங்கச்சி என் கூடவே இருக்கா. நானா அதை இல்ல. எங்க? இங்க. ஓ, ஒன் பிளஸ் ஒன் டூ. கவலைப்படாதப்பா, உன் கண்ணை துறக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சோமு, ஏவா. சாப்பிடுப்பா. என்னது விஷம்? சூப்புப்பா, சாப்பிடு. நல்லா இருக்கு. அது என்னுடைய மருமகப்பா. அவ கொடுத்த சூப்பை தான் இப்ப நீ குடிச்ச. ஓ, மருமகளா? நான் யாரும் நினைச்சு பயந்துட்டேன். அடே, சிரிக்கிறியே, அது கூட உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல கத்தி கத்தி சிரிச்சிட்டு இருந்தவன் தான் டாக்டர். இன்னைக்கு கையில கத்தியோட அழுதுகிட்டு இருக்கேன். சோமு, அவரை பெட்டுக்கு கூட்டிட்டு போ. செந்தில், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கா, பாக்கிய காலையில பேசிக்கலாம். சூப்பு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. டாக்டர், எனக்கு எப்ப கண்ணு கொடுக்க போறீங்க? அவர் கொடுக்கல என்னப்பா, என் கண்ணை புடிங்க, நான் தரேன். அவர் சாப்பிடணும், தூங்கணும், காலையில பேசிக்கலாமே. என்ன மாமா, கையில அருவாள் வச்சிட்டு இருக்கா? அவன் எப்படி அட்மிட் பண்ணிக்க சொன்னீங்க? அவன் முரட மட்டும் இல்லம்மா, குருடனு கூட. யாரையோ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தானே பழி வாங்குவா? முதல்ல அவனுடைய அறிவு கண்ணை திறக்கணும். அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இருக்கு. அது எப்படியோ நான் வச்ச சூப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன, அவனுக்கு கண்ணு மட்டும் இல்ல, நாக்கும் செத்து போச்சுன்னு அர்த்தம். என்ன பாக்குற பேப்பர்ல? சிட்டுக்குருவி லேகியம் விளம்பரம் பாக்குறையா? உனக்கு என்னது கதெல்லாம்? அட, அந்த லேகியம் எந்த வியாதியை குணப்படுத்தும்னு பாக்குறேன். குடும்ப வாழ்க்கையில் குதூகலம், சிறு வயதில் செய்த தவறுக்கு பரிகாரம். அது ஏன் ஐயா ரூம்ல இருக்கு? வாழ்க்கைக்கு ஒரு துணை தேடுறாருன்னு அர்த்தம். ஏன்பா சத்துவ? என்ன சத்துவ? இந்த சிட்டுக்குருவி லேகியத்தை உருட்டி உள்ள தள்ளா துணை கிடைக்கும் நினைக்கிற முண்டா? சிட்டுக்குருவி தான் கிடைக்கும். வடிவு அவரை உண்மையிலேயே தனிமை வாட்டுதுன்ற. சும்மா வளவளவளன்னு பேசாதீங்கப்பா. அவர் கல்யாண விஷயமா, அவர்கிட்டயே நேரா போய் பேசுவோம் வாங்க. அவர்கிட்டயா? அவர் கடிச்சா குதறிடுவார். அதை தவிர எங்க ரெண்டு பேருக்கும் வெளியில கொஞ்சம் ஜாலி இருக்குது. ஜோலி ஜோலி, அவர்கிட்ட எங்களால அடி வாங்க. வணக்கம வணக்கம. பக்கத்து வீட்டு எம்எல்ஏ கோழி அமுக்கு பேசி பேசியே சாய்ச்சுவேன். வணக்கம வணக்கம. வாங்க, இதான் முதல் தடவை தேவைங்கிற போது நீங்க வர்றது. தமிழன் பண்பாடு. ஐயோ, உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன? பெரியவர்கிட்ட நீங்க அடி வாங்கணும். வாங்கலாமே. என்ன சொல்றீங்க? அடிக்கோல் போடணும்ங்கறா. அவ்வளவுதானே, போட்டுடலாம். அதுக்குள்ள பாதி பாதி நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டு. ஐயோ, இந்த பாதி எல்லாம் வேணாங்க, கிடைக்க போறது மொத்தமும் உங்களுக்கு தான். எனக்கேவா? என்ன சொல்றீங்க ஐயா? நீங்க என்ன பண்றீங்கன்னா? என்ன வேணா செய்யுது. வணக்கம வணக்கம். வாங்க, என்ன சமாச்சாரம்? என்ன பேப்பர் படிக்கிறீங்களா? ஐயோ, காலையில பேப்பரை கையில எடுத்தாலே வயசுங்க. அருணாச்சல பிரதேசத்துல கலவரம், உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு, மத்திய பிரதேசத்தில் கட்சி உடைதல், உளுந்தூர் பேட்டையில ஒருத்தர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? என்ன தப்பு? முதல் பஞ்சாதி உயிரோட இருக்கும் போதே ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் தப்பு. பொண்டாட்டி செத்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? புராணத்தை எடுத்துக்கங்க, முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இல்லையா? ஏன், இதிகாசத்தை எடுத்துக்குவோம். தசரதனுக்கு 60,000 ஒய்ஃப் இல்ல, அவ்வளவு அரசியல் எடுத்துங்க. அத வேண்டாங்க. நாரது, ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல. என்ன எல்லாரும் வந்து பராத்திட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கவனமா கேட்கணும், கோபிச்சுக்க கூடாது. சொல்லுங்க. நீங்க ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்.
கண்டிப்பா உங்களுக்கு ஒரு துணை தேவை. குடும்பத்துல ஒரு குதூகலம் தேவை. நீங்க ஓகே சொன்னா உடனே போய் பொண்ண பாத்துருவேன். 20ல இருந்து 25க்குள்ள நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும். செட்டப் பண்ணி எல்லாம் வச்சுக்க வேணாம். ஒழுங்கா முறையா கல்யாணத்தை முடிச்சிருவோம். கர்மம் கர்மம் என்ன பாவீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு ஏற்றதெல்லாம் பேசுறீங்க? நீங்க தான் சிட்டுக்குருவி லேக்கிய சாப்பிடுறீங்களாமே சித்தப்பா. வடிவு தான் சொல்லிச்சு உங்களை தனிமை வாட்டுதான். நாளை காலையில பத்திரிக்கையில பெரிய விளம்பரம் வரணும். 45 வயசுல ஐயோ 45 வயசு பண்ணு நல்லா இருக்காதுங்க. அவருக்கு பிடிச்சிருக்கலாம் விட்டுருங்க. 45 வயசுல ஜாதி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அது பரவாயில்ல. டாக்டர் துவாரகாநாத் வீட்டில் சமையல்காரியாக வேலை செய்யும் வடிவு என்ற பெண்ணுக்கு மணமகன் தேவை. கொஞ்ச நாள நான் உன்ன வாட்ச் பண்ணிருக்கேன். உனக்கு தான் தொலைவே எனக்கு வேணாம். நம்ம பேஷண்ட் ஒருத்த சிட்டுக்குருவி லேக்கம் சாப்பிட்டான். அதெல்லாம் நர்சிங் ஹோம்ல சாப்பிடக்கூடாதுன்னு புடி வச்சேன். அத பாத்துட்டு கூத்தடிச்சிருக்கா பாவிங்க. இந்த வயசுல கர்ம கர்மம் அவ்வளவு பழதேச்சு. அவளுக்கு தான் தொலை தேவை. என்னங்கடா என்னங்கடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஹோட்டலா இல்ல கண்ணாஸ்பத்திரியா? வேளா வேலைக்கு சோறு வருது, காபி வருது, டிபன் வருது, இன்னும் ஏன் வைத்திய ஆரம்பிக்கல? இதெல்லாம் நீங்க என்ன கேட்க கூடாது சார். என்ன காரணத்தால எனக்கு வைத்தியம் ஆரம்பிக்கல சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்க கூடாதுன்னு பெரிய டாக்டர் உத்தரவு. என்ன காரணம்? சாதாரணமா சொன்னதை செய்வோம், காரணம் கேட்கறது இல்ல. என்ன உடனே அந்த டாக்டர் அழைச்சிட்டு போ. ஹலோ டாக்டர், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தீபம், என்ன விஷயம் சொல்லுப்பா? குமரா? என் பேர் குமரன் இல்ல, செந்தில். பழனி, முருகன், கந்தன், கடம்பன் எப்படி வேணாலும் உன் பேரை வச்சுக்கோ, ஆனா செந்தில் வச்சுக்க அது ரொம்ப க்ரூடா இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்போ 7 நம்பர் பேஷண்ட் கூப்பிட்டுமா? அத பத்தி எனக்கு என்ன? எனக்கு ஏன் இன்னும் வைத்தியம் ஆரம்பிக்கல? முள்செடிய மேலாக வெட்டி பிரயோஜனம் இல்லப்பா, அடியோட நோண்டி எடுக்கணும். அதே மாதிரி உன்னை சுத்தமா மாத்திரை தான் தீர்மானம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? முளைச்சிருக்கு. என் பேருக்கு பின்னாலே எம்எஸ்டி ஓஎஃப்ஆர்சிஎஸ் எக்ஸட்டா எக்ஸட்டான் கொம்பு முளைச்சிருக்கேன். அந்த கொம்பு தான் உன்னை காப்பாத்த போகுது. நீங்க இல்லைன்னா எனக்கு ஆயிரம் டாக்டர். தம்பி, 10 நாள் வாய முடிக்கிட்டு நான் சும்மா இருந்தேன்னு நினைக்கிறியா? நீ என்கிட்ட வரத்துக்கு முன்னாலே எத்தனை டாக்டரை போய் பார்த்தேன்னு நான் விவரம் சொல்லட்டுமா? பொள்ளாச்சிக்கு போய் டாக்டர் துரசாமியை பார்த்திருக்கேன். உன் கையில இருக்கிற அருவாளை பார்த்தோடனே அவர் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காரு. நீ பயந்து போய் தட்டு தடுமாறி அவங்க வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு ஓடி வந்துட்டேன். அந்த காம்பவுண்ட் சுவருடைய உயரம் என்ன தெரியுமோ? 3.25 அடி. அடுத்தபடியா உடுமலைப்பேட்டைக்கு போய் டாக்டர் ராமசாமியை பார்த்திருக்கேன். நீ அவரை மிரட்டாத பார்த்து அவங்க வீட்டு சர்வெண்ட் எல்லாம் சேர்ந்து உன உதய உதயன்னு உதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேல பரிதாபப்பட்டு உனக்கு சாப்பாடும் போட்டிருக்காங்க. அந்த சாப்பாட்டோட லிஸ்ட் நான் சொல்லட்டுமா? சார் பைத்தியக்காரா, இப்ப நானும் உன்னை கைவிட்டுட்டேன்னா நீ என்ன செய்வே? கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு சாகணும். கோயம்புத்தூர்ல வாட்டர் ஸ்கார்சிட்டி, கிணத்துல எல்லாம் தண்ணி கிடையாது. இல்லைன்னா கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ல போய் மோதிட்டு சாகணும். நீ பாட்டு கண்ணை கூட்டிட்டு மெயின் லைன்ல போய் விடுவே, எக்ஸ்பிரஸ் லூப் லைன்ல போயிடும். தற்கொலை முயற்சின்னு போலீஸ்காரன் சிண்டை முடிச்சுட்டு போய் ஜெயில போட்டுவான். எப்படி வசதி? இப்பவும் உன் பேரு செந்தில் தானே? சரி சரி, குமரனே வச்சுங்க. ராஜா, என்னுடைய நர்சிங் ஹோமுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. கத்தியெல்லாம் டாக்டர்ஸ் தான் வச்சுக்கணும், பேஷண்ட்ஸ் வச்சுக்கூடாது. அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்படலைன்னா பூனைக்குட்டியை தூக்கி எறிகிற மாதிரி ஒன்ன தூக்கி நடு ரோட்ல போட்டுருவான். பிளாக் மெயில் பண்றீங்களா? இல்ல ராஜா, பிளாக்கா இருக்கிறவனுடைய வாழ்க்கைக்கு தீப போடுறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? நான் வருமானம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்படின்னா நான் மஞ்சத்துள்ள கட்டி கொடுத்த பணம் பத்தலையா? அதுல இருந்து 30 ரூபாய் எடுத்து 60 வாங்கிட்டே அந்த 30 ரூபாய் திருப்பி போடு. அது எப்படி? அதுக்கு தான் அருவாள் வாங்கிட்டேனே. அதை தயா நான் சொல்றேன், நீ ஒண்ணு செய். இந்த அருவாளை
அதே மஞ்ச துணியில சுத்தி கவுண்டர்ல கொடுத்துரு, கணக்கு சரியா போயிடும், உனக்கு கண்ணு வந்துடும். நடக்காது, என் உயிரே போனாலும் இதை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். என் கணக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் நான் உனக்கு கண் தர முடியாது. உன் கணக்கையே தீர்த்துட்டா என்ன பயமுறுக்கிறிய? எச்சரிக்கிறேன், நான் நெருப்பு. நான் யாரு தெரியுமா? நெருப்பு கோழி, கபத்துன்னு முழுங்கிடுவேன். இன்னொரு தடவை கண்ணு தர முடியாது சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷமே உங்க தலை தரையில உருளும். ஆயிரம் தடவை சொல்லிட்டேன்னு வச்சுக்க, முடியாது முடியாது முடியாது. டாக்டர், டாக்டர். என்ன ராஜா, வெட்ட தாழ தேர்றியா? இதோ பக்கத்துல தான் நிக்கிறேன். ஏறத்தாழ நானும் உன்னுடைய ஹைட் தான் இருப்பேன் நினைக்கிறேன். இப்போ ஒரு அடி குடிஞ்சு நிக்கிறேன். வெட்டதான் தான் 60 பை ஸ்பீட்ல ஒரே வீச் சதக் வெட்டியோ. இடையில 60 மாட்டிக்கு ரெண்டு பேருக்குமே கஷ்டம். எப்ப பேசாம இருக்கேன், பயந்துட்டியா? ஏன் இருக்குது வெட்டுப்பா? கிழவே ரொம்ப நாளை குடிச்சு நிக்க முடியாது, இடுப்பு பிடிச்சுக்கோ. வெட்டு காத்து காத்து கிழகவே காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. சட்டி கவசம் சொல்றப்பா, போற இடத்துக்கு நீ கிடைக்கட்டும். பட்டு போடு. டாக்டர், என் கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் என் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. சொல்லுப்பா. டாக்டர், உங்களை நான் என் தெய்வமா நினைக்கிறேன். தெய்வம் பக்தனை கைவிடாதுப்பா, கொஞ்சம் சோதிக்கும், அவ்வளவுதான். சொல்லு. என் சொந்த ஊரு நீலகிரி. ஆதரித்தாளவள் என்னை, ஆதரவில்லவள் அன்னை. எனக்கொரு விரி வெள்ளி இன்பாரிலே, என் கண்ணின் ஒளி வெள்ளமே, என்ன தங்கை ஆதரித்தாளவள் என்னை, ஆதரவில்லவள் அன்னை. ஆதரித்தாளவள் என்னை, ஓ ஆதரவில்லவள் அன்னை.
செல்வம் சேர்த்தேன் சீதனம் கொடுத்து தங்கம் போலே மாப்பிள்ளை வருவான் வைரத்தை இணைக்க மன கோலத்தை காண்பேன் ஞான கண்ணால் ஆனந்தம் பிறக்க ஆசை பலிக்க ஆதரித்தாளவள் என்னை ஆதரவில்லவள் அன்னை எனக்கொரு விடி வெள்ளி என்பானிலே என் கண்ணின் ஒளி வெள்ளமே என் அன்பு தங்கை ஆதரித்தாளவள் என்னை ஆதரவில்லவள் அன்னை வாழ்க்கை நிரந்தரமாவே இருட்டாயிடுச்சு. தம்பி இப்படி ரெண்டு மூணு நாளா சாப்பிடாம இருந்தா எப்படிப்பா? எழுந்திருச்சு ஒருவா சாப்பிடவா. போடுறேன்
குமரன், இந்த போட்டோவுக்கு நிறைய நகல் எடுத்து வச்சிருக்கியா? உங்க பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். நம்பிக்கைக்கு நன்றிப்பா குமரன். நான் படிச்ச படிப்பின் மேல ஆணையா சொல்றேன், சீக்கிரம் உனக்கு கண்வரத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். இந்த போட்டோவை பாதுகாத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த போட்டோவில் இருக்கிற அயோக்கியம் என்கிட்ட கிடைச்சானா நானே அவனை உன் முன்னால கூட வந்து நிறுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இரு அருவாள் எடுத்துக்கிறேன். டாக்டர், அந்தரங்கம் புனிதமானது. சந்தேகமே இல்ல, இவதான் எடுத்திருப்பா போல இருக்கு. அதனால தான் திரு திருன்னு முடிக்கிறா. என்ன நடிப்புப்பா மாமா, இந்த மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டா. கடைசி வரைக்கும் பொறுத்துக்கிட்டே இருப்பா. போயும் போயும், ஒரு குருடனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறீங்க நீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ கிழிஞ்சு போச்சு. என்ன சார் சொல்றீங்க? சொல்றேங்க, ராத்திரி மணி ரெண்டு இருக்கும், பெட்ட பெட்ட பெட்டன்னு குளிரு, பட படன்னு வெளியில கதவை தட்டுற சத்தம். எழுந்து போய் பார்த்தேன், ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. முண்டா என்ன, போட்டோ ஸ்டுடியோ போய் திருடன்னாரு. என் அட்ரஸ் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்டேன். அறிவு கட்ட முண்டான்னு என் ஸ்டுடியோ கவரை காட்டினாரு. அதுல இருக்க அட்ரஸ். போன வருஷம் எக்ஸிபிஷன் எடுத்து நெகட்டிவ்ல எடுத்து போடுறோம் முண்டான்னாரு. எடுத்து போட்டேன், ஒன் அவர் அலசினாரு. 378 நம்பர் நெகட்டிவ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கினாரு. முடி ராஜராஜ சோழன் மாதிரி நட, குரல் சிம்ப குரல், அவர் மாதிரி வக்கீலா இருப்பார் போல இருக்கு. வக்கீல் இல்லங்க டாக்டர். மாமா படத்தை கிழிச்சு போட்டீங்க, இப்ப அவசர அவசரமா நெகட்டிவ் வாங்கிட்டு போறீங்க. யாரை காப்பாத்துறதுக்கு இந்த காரியம் பண்றீங்க? அந்த குருடனுக்கு அநியாயமா துரோகம் பண்ணிட்டீங்க. இத கண்டுபிடிச்சே தீருவேன். உங்க மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டா, நிச்சயம் விட மாட்டா. என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? அது இருக்கட்டும். இந்த போட்டோ துண்டுகளை ஒண்ணு ஒரு பேப்பர் ஓட்டுங்க, ஒரு பொண்ணோட முகம் வரும், அதுல எனக்கு 50 காப்பி வேணும். எதுக்கு? நானும் சும்மா உங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கலாம்.
முண்டனு வேணா சொல்லுங்க, முண்டனு வரை கொடுத்துருங்க. ஐயா ஒரு காபி. நாங்கெல்லாம் வெட்டிக்கிறாக்கி, எங்களுக்கு காபி வேணும். இந்த காபி எப்ப வரும்? பட்டு போற வருஷம் டெலிவரி. உங்க பிரபாகரன் ரொம்ப விசாரிச்சத சொல்லுங்க. இன்னும் சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா தயவு செஞ்சு அது கவர்ல போட்டு தராங்க. அதனால நான் எவ்வளவு ஏமாந்து போக வேண்டியது தெரியுமா? வர முண்டோ மூர்த்தி இல்ல வர. என்ன மாமா தூக்கம் வருதா? நீங்க பால தூங்கவே மாட்டீங்களே, ராத்திரி சரியா தூங்கலையா? என் ஃப்ரெண்டு கண்டாக்டர் வட்டேன், ராத்திரி ஹெல்ப்புக்காக என்ன கூப்பிட்டுருந்தான், வரத்துக்கு லேட் ஆகி போச்சு. அவர் பேர் கூட முண்டு இல்ல, மூர்த்தி இல்ல. நீ எங்க போயிட்டு வர்றேன்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தியோட குழந்தைக்கு காது குத்தல் இங்கதான், நம்பர் 378 சபாக்கத்து அட்டன் பண்ணிட்டு வரேன். காது குத்த வேண்டியதா? ரொம்ப சுத்திட்டு வந்திருக்க போல இருக்க, டயர்டா இருக்க, போய் குளிச்சுட்டு. இல்ல மாமா, வெதர் குழுகுலும் இருக்கு. குழுகுழு பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தாப்புலதான் இருக்க, ஆனா மூஞ்சிதான் பரிதாபமா இருக்கு. ஏது மாமா, ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? ஊட்டில ஏதுமா கிரேப்ஸ்? ஹைதராபாத் புளிக்குது. நம்ம டேஸ்டுக்கு தகுந்தாப்புல தான் இப்ப எதுவுமே கிடைக்கலையே. யாரது? நானப்பா மஞ்சு, ஒரு ரிப்போர்ட் செக் பண்றேன். உங்களுக்கு வைத்தியம் கூட தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, ஆனா எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு செக் பண்றேன். எனக்கு இங்க என்னமா குறை? அதுவும் நம்ம டாக்டர் என்ன ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறாரு, தங்கம்மா அவரு. கலரை பார்த்து தங்கம்னு ஏமாந்துட கூடாது, ஏன்னா கவரிங் கூட பாக்குறதுக்கு பளபளந்தா இருக்கும். நான் எங்க மாமாவை சொன்னேன். நீங்க கண்ணு இருக்கிறவங்க கலரை பாப்பீங்க, நான் கண் இல்லாதவன், மனசான இட போட்டு பார்த்தேன், அசல் தங்கம். நான் உங்க மாமாவை தான் சொல்றேன். நான் வரே சொன்ன. சரிங்க. ட்ரீட்மெண்ட்ல முதலாளி அம்மாவுக்கு சந்தேகம் இருந்தா டாக்டர் தேசாயனுடைய நம்பர் இருக்கு, டெலிபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது தானே? அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம எதுக்காக ரிப்போர்ட்ட பார்க்கணும் மாமா? அதை விட நான் ஒரு டாக்டர். அப்ப செந்திலோட ரிப்போர்ட்ட பார்க்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல, டாக்டருக்கு மட்டும்தான் அந்த உரிமை, வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. எதுக்குமே ஒரு வரமுறை இருக்கு, அதை மீறக்கூடாது. மந்திர தெய்வங்களின் மாய கதைகளுக்கு
வரை முறை கிடையாத மந்திர தெய்வங்களின் மாய கதைகளுக்கு வரை முறை கிடையாத அவையை தந்திரம் செய்வதுண்டு சாகசம் பொழிவதுண்டு சகலமும் நன்றி என்று சொல்கின்றார் என்னென்ன செய்கின்றார் சில உள்ளத்துக்குள் உள்ளம் வைத்ததும் வேலையா வேலையா இது உண்மையா கண் கண்டறிவமே கை வந்த செல்வமே முருகா 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 மறுபடியும் ஒரு தரம் மஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவளுக்கு வியாதி அதிகமா இருந்த என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அவகிட்ட அது சாதாரண பித்த மயக்கம் தான் சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டேன். நீ என்னடா சொல்ற? நான் என்ன ரிப்போர்ட்ல இல்லாதயா சொல்றேன்? மிஞ்சி மிஞ்சி போனா உன் மருமக இந்த 3 மாசம் இருக்கிறதே கஷ்டம். என்ன கஷ்டம்? எழுதி வச்சுக்கல, அடுத்த வருஷம் லேடிஸ் கிளப்புக்கு நானே செக்ரட்டரி, ஜெயிச்சு காட்டுறேன். இத பாரு, நடக்காததுல கனவு காணாத. நான் ஒரு லேடி இருந்தாலும் சொல்றேன், இந்த லேடிஸ மட்டும் நம்பவே கூடாது. இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும், ஆனா அடுத்த வருஷமே உன்ன குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அது வரைக்கும் இந்த விஷயத்த உன் மகன்கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி? சீக்கிரம் ஒரு நேரம் பார்த்து அவங்ககிட்ட சொல்லிடு, இல்லாத போல உன்னத்த பாலடிக்க போறான். எப்படிப்பா எப்படிப்பா இந்த விஷயத்தை மகன்கிட்ட சொல்ல போக? அவன் ஏதோ ஒரு வீக் மூமெண்ட்ல அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டான்னா 2 மாசத்துல போக வேண்டியவ. அம்மா, என் மருமகள் உன் மனைவி அடிக்கடி மீட் பண்றாங்களே, இந்த விஷயத்த உன் மனைவி கிட்ட சொல்லிருக்கியா? அவகிட்டயா? சரியா போச்சு, போ அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா? நான் ஓட்டுவாயா ஊரில் சொல்லிடுவேனா? இவ யார் அதை சொல்றதுக்கு? இவ புருஷன் டோக்கியோ போனப்போ யாரோட திருச்சித்தனமா திருநெல்வேலி ஓடி போனா? அந்த வண்டவாள எனக்கு தெரியாதா? அவ யாரோட ஓடி போனா? அது எப்படி சொல்றது? இருந்தாலும் சொல்ற, அவ மாப்பிளையோட ஓடி போயிட்டான். என்ன, யார் மண்டைய போட்டு ஓடிட்டு இருக்க? அஜு, என் புண்டாட்டியோட யாராவது பேச கிடைச்சா போதும், உடனே யாராவது யாரு கூடயாவது ஓடி போயிருவா. இப்ப என் கூட ஓடிவா. அங்கிள், நான் கொடுத்த டீ எப்படி இருக்குன்னு சொல்லாம போயிட்டா எப்படி? டீ கொடுத்த கைக்கு வளையலே போடலாம். ஐயோ, எனக்கு தெரியாம போச்சு. அடுத்த தடவை வரும்போது காஃபியே கொடுக்குறேன். அப்ப அடுத்த தடவை வரும்போது மாலையோட வர்றேன். பத்து நாளைக்கு நாசிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு நான் நீ உன்னுடைய புருஷன் 3 பேருமா கார் எடுத்துட்டு அப்படியே கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவோமா? ஏ மாமா, செய்த பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் தேடுமா? செய்த பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேட கோவிலுக்கு போனோம்னா அது பிசினஸ்மா. நான் சொல்றது போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கிறது. மாமா,
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பூனை நினைச்சுக்குமா தான் கண்ண மூடிட்டா பூலோகமே அஸ்தமிச்சு போயிடும். அதுலையா மாமா, ஏன் மாமா கண் கலங்குறீங்க? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அப்படி ஏதாவது இருந்தா மன்னிச்சிடுங்க மாமா. ஐ எம் சாரி. நீங்க இப்படி இருந்த நானும் அழுதுடுவேன் மாமா, பிளீஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பூனை கண்ண மூடுனா உலகமே இருண்ட மாதிரி தான் படுது. எம்எல்ஏ சார் சத்யநாத் சந்தோஷம் எங்க வீட்டுக்காரு எல்லாருக்கும் இந்த கிழிஞ்ச போட்டோ கொடுத்தாச்சு, இன்னும் மாமா மட்டும்தான் பாக்கி. ஏமா உனக்கு என்ன பைத்தியமா? காலையில நீ பாட்டு கார் எடுத்துட்டு போனே, சாயந்தரம் ஒரே ஒரு பொம்பளை போட்டவ கை நிறைய கொண்டு வந்த, இப்ப அதை கிழிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் கொடுத்து ஒட்ட சொல்லிருக்கிற, இது என்ன வேலை? அங்கதான் நம்ம ஆராய்ச்சி ஆரம்பம். இது ஒரு மனோ தத்துவ டெஸ்ட். போட்டோல இருக்கிற பொம்பளை தனக்கு தெரியாதவளா இருந்தா ஆம்பளை முகத்துல ரியாக்ஷன் இருக்கா, தனக்கு தெரிஞ்சவளா இருந்தா முகம் காட்டி கொடுத்துரு. இது சரியா கண்டுபிடிச்சவங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ் வேற சொல்லிருக்கேன். அப்ப என்கிட்ட ஒரு போட்டோ கிழிச்சு விடுமா? நானும் ஒட்டுறேன். இந்த போட்டி ஆண்களுக்கு மட்டும்தான். என்ன பேர் இருக்கும் நீங்களே யோசிச்சு எழுதணும். அது கரெக்டா எழுதணும். ரொம்ப வேண்டிய உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்கேன் மாமா. தாய்ப்புள்ளி 8 அடி பாஞ்சா புட்டிப்புள்ளி 16 அடி பாயும். என்ன சார் இதயத்தை காணும்? காலையில குளிக்கும் போது இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? பின் என்னம்மா ஏதோ போட்டோ கொடுத்து ஒட்ட சொன்னேன், ஒட்டினா அதுல காயத்ரியோட போக வருதே. காயத்ரி அத பார்த்ததுல இருந்து ஹார்ட் மிஸ்ஸோ மிஸ். உங்களுக்கு காயத்ரி தெரியுமா? தெரியுமா? அது நான் பொடி போட்டா அவ தும்புவா, அவ சோடா குடிச்சா எனக்கு ஏப்ப வரும். அவ்வளவு க்ளோஸ். அவ போனதுல இருந்து எனக்கு வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சு. தற்கொலை பண்ணிக்கலாம்னு தீர்மானம் பண்ணினேன். அப்பதான் என் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணான், ஏண்டா தற்கொலை பண்ணிக்கிற, அதுக்கு பதில அரசியல் சேர்ந்துருவான். எம்எல்ஏ ஆயிட்டேன். அவ போட்டோவை கிழிச்சு என் கையில குடுத்துட்டீங்களே, அத பார்த்ததுல இருந்து என் கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கு. அநேகமா கண்ணு அழுத்தம் வந்தாலும் வரலாம். அப்ப போட்டோல இருக்கிற அவர் இவரு தானா? இவரை காப்பாத்துதான் மாமா ட்ரை பண்ற. மஞ்சு நான் உன்ன எங்கெல்லாம் தேடுறது? நரிசிக்கு உங்க போன் பண்ணி கேட்டா நீ போட்டோ வச்சுன்னு சொன்னாங்க. இந்த காயத்ரி போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? சத்யநாத் மஞ்சு என்ன மன்னிச்சிரு, மஞ்சு என்ன மன்னிச்சிரு. நானும் இந்த காயத்ரியும் காதலர்கள், இணை பிரியாத காதலர்கள். நானும் எத்தனையோ பொண்ணுங்கிட்டு எப்படி எப்படியோ பழகிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்கை ஓசை. ஆனா இந்த பொண்ணோட நான் பழகினது மட்டும் பொறுக்கை ஓசை. விடியும் வரை காத்திருன்னு சொல்லிட்டு வந்தேன், எல்லாமே மௌனகீதங்களா போயிடுச்சு. அவளோட நான் பயகின அந்த 7 நாட்கள் என்ன இவனும் காயத்ரியோட காதல் நங்கரா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் சந்தோஷம் அழுதுட்டு இருக்கீங்க மஞ்சு? நீ எங்கிட்ட கொடுத்த ஒரு போட்டோ, அந்த போட்டோல இருக்கிற காயத்ரி இன்னும் சாகலையா? உயிரோடவா இருக்கா? அது தெரியாம அவ செத்துட்டான் நினைச்சு நான் காவி உடைய மாட்டிக்கிட்டேன். காயத்ரி என்ன மன்னிச்சுக்கம்மா, நீ எங்க இருக்கிற? இதோ வர, இதோ வந்துகிட்டே இருக்கிற. உங்களுக்கும் காயத்ரிய தெரியுமா? என்ன கேள்வி கேட்டுவிட்டம்மா? காயத்ரி பலமாச்சிட்டேனா? மறுபடியும் மன்னிச்சுக்கம்மா. மஞ்சு சாதாரணமா ஈருடல் ஓர் உயிர் பாங்க, ஆனா என்னையும் காயத்ரி பொறுத்த வரைக்கும் ஓருடல் ஓர் உயிர் தான். காயத்ரி இவருக்கும் காயத்ரிய பழக்கங்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. லேடிஸ் கிளப்புக்கு காயத்ரி போட்டோ எப்படி கிடைச்சது? ஹலோ மை டியர் சைல்ட்,
என்ன ஒரு மாதிரி இருக்க, ரெஸ்ட் எடுத்துக்கல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன புத்தகம் படிக்கிறீங்க? இது முயல் ஆமை கதை. இந்த வயசுக்கு மேல முயல் ஆமை கதையா? நீதிய படிக்கிறதுக்கு எந்த வயசா இருந்தா என்ன, முயல் தான் தான் ஜெயிக்கும்னு நினைச்சுதான், ஆனா ஆமை முன்னால ஓடி வந்துருச்சான். கதை ஞாபகம் இருக்குல்ல, சின்ன பிள்ளையில படிச்சிருப்பேன். சாப்பிட போலாமா? பை பை, ஏதோ கிழிஞ்ச போட்டோ கொடுத்து ஒட்ட சொன்னிய, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒட்டியிருக்கேன், சரியானு பாரு. ஏதோ எச்எம்டி வாட்ச் கொடுக்கறதா சொன்னிய, எப்போ? சந்தோஷம், நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் மஞ்சு? யாரோ ஒருத்தர் இப்ப அருவாளோட வந்தான், இங்க இருக்கீங்களா? கழுத்து சீவணும்னா, நான் தான் அவர் வெளியே போயிருக்காரு, அரை மணி நேரம் கழிச்சு வாங்க, அது சின்ன கழுத்து தான், சீவிட்டு போலான்னு சொன்னேன். யார் கழுத்த சீவனமா? உங்க கழுத்து தான். என் கழுத்து அவையே சீவனும். நீங்க தான் சொன்னீங்க, காயத்ரி நானும் ஓர் உடல் ஓர் இருந்தேன், அதான் வானனுக்கு தெரிஞ்சு போச்சு, அறிவாளோட வந்தா. என் தங்கச்சியை கெடுத்து அவன் தலை தரையில உருண்ட வரைக்கும் விடமாட்டேன் சொன்னா. நான் அதெல்லாம் எதுக்கியான்னு சொல்லி பார்த்தேன். கேட்டானா? கேட்டலையே. எதுக்கோ, சந்தோஷோட அரை மணி நேரத்துல வந்துருவாரு சொன்னேன், அவர் வரத்துக்குள்ள நீங்க சாப்பிட்டுலாமே. என்ன சமையல்? சாக போறவனுக்கு சாப்பாடு ஒரு கேடா? அத்தான் அத்தான் மாடியில இருக்க. என்ன மாட்டை விட்டு மாடியில இருக்காரா? எங்க மாடி, எங்க மாடி? மாடி மேல இருக்கு. ஆமா மேல. அத்தான் அத்தான் அத்தான். நீங்க மட்டும்தான் சாமர்த்தியசாலியா? எய்தவரை நோக்கி அம்பு போகிறது. அத்தான் 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 அத்தான். உங்க மச்சான் இதோட செத்தா. என்னடா நடந்துச்சு? என்ன ஆகல? நீங்க சொன்னீங்கன்னு இதுவரைக்கும் மூஞ்சி மோரக்கட்டை கூட பாக்காத காயத்ரிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு? யாரோ ஒரு அயோக்கிய போய் அந்த பொண்ணை கெடுத்துட்டானா? அவனை பழி வாங்கணும்னு அவன் அண்ணன் அருவாளங்கையுமா அலைஞ்சுகிட்டு இருக்கானா? உங்க மச்சானுக்கு நீங்க செய்யற கைமாறு இதுதானா? செத்து போன எங்க அக்காவை நினைச்சு பாருங்க, இப்போது என் பேர்ல உங்களுக்கு பரிதாபம் ஏற்படல. இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது? மஞ்சுவே சொல்லிச்சு. மஞ்சுவா? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? நீ கவலைப்படாத, காயத்ரிய காதலிச்சவங்களெல்லாம் வெட்டுறதாண்டா இந்த வீட்டுல அவ பல பேரை வெட்டணும். இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை யோகிய பசங்களுமா காதலிக்கிறாங்க? யாரும் காதலிக்கல, காதலிச்சதா நான் தான் சொல்ல சொன்னேன். நீங்க டாக்டர் தோல் தானே பாக்குறீங்க? படையா, நீ காயத்ரிய காதலிச்சது காதலிச்சதாவே இருக்கட்டும், எதுக்கும் பயப்படாத. யாராவது உன்னை வெட்டினான்னா நான் பாத்துக்கிறேன். எதை மேற்கொண்டு நடக்க வேண்டிய ஏற்பாடலாமா? மொத்தத்துல எனக்கு டைம் சரியில்லை. இந்த தார தப்பட்ட இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ராவுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வான்ஸ் தட்டி விட்டு தோராயமா ஒரு டேட்டையும் கொடுத்து வைப்போம். மாமா, உங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் ஒன்றும் இல்ல? என் டைரி இருக்க, அது ரொம்ப வீட்டா இருக்கு, அதனால 13ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அதுல உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சுட்டு. என் மகனுக்கும் மருமகளுக்கும் நாளைக்கு வெட்டிங் அனிவர்சரி. நாளைக்கு நான் அவங்களுக்கு நடத்த போற கடைசி வெட்டிங் அனிவர்சரி. அப்படிலாம் ஆகாதுப்பா,
அவங்க ரொம்ப நாளைக்கு தீர்க்காயசா இருப்பாங்க. நீ உன் வாயில இப்படிதான் சொல்லிட்டு இருக்காத. நானா சார் சொல்றேன், நானா சொல்றேன். நாளைக்கு என்ன நடக்க போதோ? நான் என்ன செய்யல, நான் என்ன செய்யல? மருதமலையாருக்கு வைரமால சாத்தினேன், வேளாங்கண்ணிக்கு மணிகட்டி கொடுத்தேன், ராகுராதவருக்கு சாத்தியா பண்ணேன். நான் என்ன செய்யறேன்? அவன் தலையில என்ன எழுதிருக்கோ அது? அப்பா அப்பா, உன் மனசுக்கு எந்த குறை வராதுப்பா, கவலைப்படாத. நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா வந்துருங்க சார். கடவுள் நினைத்தான் மனநாய் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலை மகளே நீ வாழ்கிறே. அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே நீ வாழ்கிறே. ஆயிரம் காலமே வாழவே திருமணம், ஆயிரம் காலமே வாழவே திருமணம். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது தலைமகளே நீ வாழ்கிறே. அவனே இணைத்தான் குறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானது திருமகனே நீ வாழ்கிறே. ஆயிரம் கா
காலமே வாழவே திருமணம். நெல் எடுத்துட்டு சவுக்கு போட்டிருக்கறேன். ஆமாமா, நான் தான் சொன்னேன். எத்தனை நாளைக்கு நெல்லே போடுறது? அரியத்தே சவுக்கு நாத்து போடுறது. உங்களுக்கு தான் அடிக்கடி சேஞ்ச் இருக்கணுமே. அவ எதற்கு எனக்கு அடிக்கடி சேஞ்ச் வேணும்னு சொல்றீங்க? உங்களை கடிச்சு கதறிடுவா. என்ன அந்த விஷயத்துல நீங்க எப்படி எனக்கு தெரியாத? ஆமா, யார் இந்த வேலைக்கார பொண்ணு? புதுசா இருக்க? என்ன மருமக்க பிள்ளை, பார்வை எங்கேயோ போகுது. ஐயோ, இந்த விஷயத்துல எல்லாம் நான் ராமர். என் பார்வையில தப்பே இருக்காது. உங்க பார்வைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதா என்ன? வேலைக்கார பொண்ணு காயத்ரி ரொம்ப நல்லவோ. தப்ப தண்டானா அங்க வேண்டாம் மருமக பிள்ளை. அத்தே, ஒண்ணு கேட்ட கோச்சிக்க மாட்டீங்களே? என்னது? என்ன தவிர மொத்தம் எத்தனை மருமக பிள்ளை உங்களுக்கு? நான் நெல்லிக்குப்பம் போயிருந்தேன், நம்ம களிமுறி சித்தப்பாவை பார்த்தேன். கரும்பு நல்லா விளைச்சலாம், ஒவ்வொன்னும் 6 அடி உயரமா. அத்தைகிட்ட சொல்லிடா, ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னாரு. அம்மா, நான் வரட்டுமா? என்ன கைத்ரி, வேலையில முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். காலையில சீக்கிரமா வந்துரு. வரேம்மா. என்னத்தே பகலையே கதை தாழ் போடுறீங்க? உங்க மாதிரி மருமக பிள்ளை கிடைச்சா எந்த அத்தவா தாப்பா போட மாட்டான். அத்தை இல்ல, வெளியே போயிருக்காங்க. சரி, நான் அப்புறம் வரேன். சார், வீட்டுக்கு வந்த விருந்தாளிய உட்கார வைக்காம அனுப்பிச்சிட்டேன்னு அம்மா திட்டுவாங்க சார். இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, தனியா இருக்க. நான் உள்ள வரேன் வச்சுக்க. ஊர கெட்டு கிடக்குது, நானும் பேச கூடாது இல்லையா? சார், நேர்மை நெஞ்சில் இருக்கணும். உட்காருங்க. வெரி குட், வெரி குட். எனக்கு அத்தனை ரொம்ப பிடிக்கும். அத்த மாதிரி எனக்கு பிடிச்ச அவங்க வேலைக்காரி. சார், அவங்க எங்க, நான் எங்க? பைத்தியம் பைத்தியம். எனக்கு ஏழை பணக்காரன் எஜமானும் வேலைக்காரிங்கிற வித்தியாசமே கிடையாது. எனக்கு அத்தையும் நீயும் எல்லா விஷயத்திலயும் ஒண்ணுதான். காபி சாப்பிடுறீங்களா? நீ கொடுத்த எது வேணாலும் சாப்பிடுறேன். சாரி.
என்ன பாத்து
யாரும் உள்ள போக கூடாது. கொலை நடந்த இடத்த அதிகாரிங்க பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. போக நட. ஆனா இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு எல்லாம் ரொம்ப கட்டுப்போச்சு. ஆமா இந்த சகுந்தலா கொலை எப்படி நடந்துச்சு? நீ ஒண்ணு இது ஒரு கேசப்பா. இவ புருஷன் துபாயில இருக்கான். அவன் வேண்டிய அளவுக்கு பணம் அனுப்பிச்சுட்டே இருக்கான். கழுத திருட்டு சும்மா தானே கிடக்கணும். கொழுப்பு மாமே மச்சான் மருமகன் எவனவனையும் கூட்டி வந்து முறை கொண்டாடி இருக்கா. ஊர் மேய்ஞ்சிருக்கா. இது எப்படியோ புரிஞ்சுக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ராவா ராவா போட்டு வந்து தானே படுக்கையில வந்து பாத்திருக்கான். ஆறடி உயரத்துல அழகான ஒரு பயம் மருமகம் முறை கொண்டாடிக்கிட்டு படுக்கிறது. இவனை பார்த்தானோ இல்லையோ அய ஓடி போயிட்டான். உள்ள போனா வீட்டு அருவாள் எடுத்துட்டு வந்தான். 27 இடத்துல சும்மா அப்படியே கொத்து 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 கொத்தி தெரியுதான். போற போக்க பார்த்தா கற்பு கடத்தருவில 10 காசுக்கு விற்கும்ல இருக்கு. இவன் செத்து போயிட்டான். அந்த ஆரடிக்கார பையன் இன்னும் யார யாரும் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கானோ. Thank you.
தேத்திக்கிட்டு மீதி இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அவளை சந்தோஷமா வச்சுக்கப்பா. நீங்க சொல்லித்தான் விஷயம் தெரியும். பரவாயில்ல சங்கரா, பரவாயில்ல. என்னைக்காவது அவனுக்கு ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதான் தீரணும். நீ தான் வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொல்றி என்ன பண்றது? பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். ஹலோ ஸ்ரீவத்சன், உன்னை பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சே. வா உட்கார். நான் உங்க கூட இங்க விளையாட வரல. ஏற்கனவே வாழ்க்கையில விளையாடி விளையாடி அறுத்து போயிட்டீங்களோ? அப்பா, நீங்க எங்கிட்ட பெரிய உண்மை குறி தோண்டி பொழைச்சிருக்கீங்க, மோசடி பண்ணிருக்கீங்க. அது தப்பு இல்லப்பா. உள்நோக்கு நல்லதா இருந்தா சில சமயம் உண்மையை மூடி மறைக்கலாம். செய்த மோசடியை மறைக்கிறதுக்காக உண்மையை குழி தோண்டி புதைக்கிறாங்களே, அதுதான் தவறு. இப்ப சொல்லு, நான் இந்த உண்மையை மறைச்சேன். என்னது என் மஞ்சு கூட கலவிக்கு? அவளுடைய லிம்போத்திற்கும் ரிப்போர்ட். அப்பா, நான் அவ புருஷன். பத்து பேர் வாழ்த்த, நூறு பேர் ஆசீர்வாதத்தோட உங்க முன்னால் அவளுக்கு தொட்டு தாலி கட்ட புரிய. அவருடைய உண்மைகள், அந்தரங்கங்கள் எனக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கிறோம். அதை நீங்க மூடி மறைச்சிருக்க கூடாது. இதை விட பெரிய மோசடி பிரிச்ச பேச்சு இருக்கவே முடியாது. நீங்க சொல்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. உங்களைய அப்பான்னு கூப்பிட அவமானமா இருக்க. உட்காருங்க சார், அதான் அப்பான்னு கூப்பிடவே அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இனிமே நான் உங்க சாருன்னே கூப்பிடுறேன். எத்தனை தடவை என் இதயத்தில ஈட்டியால குத்த முடியுமோ அத்தனை தடவை குத்திட்டு அதில் வழியில ரத்தத்தை துடைக்காம போற எப்படி? என்ன சார் சொன்னீங்க? பத்து பேர் வாழ்த்த, நூறு பேர் ஆசீர்வாதம் பண்ண, மஞ்சு கழுத்த என் முன்னால தாலி கட்டதா சொன்னீங்கல்ல? மறக்காம இருக்கீங்க சார். அப்படின்னா இது யாருப்ப? என்ன சொன்னீங்க? உண்மைய நான் மறைச்சனா? உண்மை இப்ப வெளியே வந்திருக்கு. சாதாரணமா வரல, பிச்சுக்கிட்டு வந்திருக்கு, விசுவரூபம் எடுத்து வந்திருக்கு, என்னுடைய பேஷண்ட் வந்திருக்கு. உட்காருங்க சார். என்ன சார் சொன்னீங்க? என்ன அப்பால் கூப்பிடுறதுல உங்களுக்கு அவமானமா இருக்கா? பரவாயில்ல சார், ஆனா நான் உங்களை மகன்னு சொல்லிக்கிறத வெட்கப்படலே, வேதனைப்படலே, ரொம்ப பெருமைப்படுறேன். சிவத்சா, மை ஒன்லி சன், இஸ் அ மாஸ்டர், நாட் மை பத், பட் மை கிங்.
விஷயம் எனக்கு தெரிகிற வரைக்கும் என் மருமகளுக்குள்ள வியாதி என் மகனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் பட்ட பாடும் துடிச்ச துடிப்பும் அம்மா அந்த ஆண்டவருக்கு தாண்டா தெரியும் எந்த வாழ்க்கையாது நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு எழுந்துருச்ச செருப்பு பிஞ்சு விடும் பாட்டாமா செந்தில் இந்த போட்டோவை கையில கொடுத்து என் தங்கச்சி பக்கத்தில் இருக்கிற ரெண்டு துண்டா வெட்ட போறேன்னு சொன்னான் உடனே அந்த போட்டோவை நான் ரெண்டு துண்டா கிழிச்சேன் எதுக்காக உன்னை காப்பாத்துறதுக்காகவோ அவனை ஏமாத்துறதுக்காகவோ அல்ல சாக போற என் மருமகள் தன் கணவனை தெய்வத்தை விட உயர்வா மதிச்சுக்கிட்டு இருக்காளே அந்த எண்ணத்துல மண்ண போடக்கூடாதேங்கிறதுக்காக நீ ஒரு மனுஷன் குப்பை தொட்டியில தூக்கி எறிய வேண்டிய ஒண்ணே இங்க என் இதயத்து பக்கத்துல பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன் பூஜை ரூம்ல வைக்க வேண்டிய அந்த பொண்ணை தூக்கி குப்பை தொட்டியில போட்டேன் இது புரியாம உன் மனைவி என்ன ஓட ஓட விரட்டுறாப்பா அந்த குழந்தையினுடைய வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியலப்பா என்னால ஈடு கொடுக்க முடியலப்பா ஏய் உங்க அப்பாவை பார்த்து நீ என்ன சொன்னே ப்ரீச் ஆஃப் ஃபேத் அடப்பாவி அடப்பாவி ப்ரீச் ஆஃப் ஃபேத்க்கு என்ன அர்த்தம்னே உங்க அப்பனுக்கு தெரியாதுடா அப்படி வாழ்ந்தவட்டா உங்க அப்ப இந்த போட்டோல 100 காப்பி எடுத்து வச்சிருக்கடா ஏன் தெரியுமா செந்திலுக்கு கண்ணை கொடுத்து இந்த போட்டோவையும் உடனே கொண்டுட்டு போய் அவங்கிட்ட ஒப்படைக்க போறேன் அதுக்கிடையே இங்கே ஓடிதான் நினைக்காத செந்திலுக்கு தான் கண்ணு இல்ல எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு அப்பா யாரப்பா உங்களுக்கு அப்பா ஏன்பா இப்ப நான் என்னப்பா செய்யணும் செய்யக்கூடாததையெல்லாம் செஞ்சிட்டு கடைசியில என்ன செய்யறதுன்னு ஏங்கிட்டே கேக்குறியப்பா கொஞ்சம் பொறு இன்னும் கொஞ்ச நாள்ல என் மருமகளுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து உன்னை கொண்டுட்டு போய் செந்திலுக்கு முன்னால நிறுத்துறேன் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு விட்டுட்டான்னா உன்னுடைய பாக்கியம் இல்லாட்டி போனா என்னுடைய துர்பாக்கியம் நீ உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு கண்ணு கிடைக்குங்கிற நம்பிக்கையே போச்சு அப்படிலாம் நினைக்காதப்பா பாம்பேல என் டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவங்கிட்ட ஒரு புத்த பிட்சு தன்னுடைய கண்ணை டொனேட் பண்ணியிருக்காராம் அவரு இப்ப சாகர நிலைமையில இருக்காராம் அதனால கூடிய சீக்கிரம் அவருக்கு புத்த பிட்சு கண்ணே கிடைக்க போகுது என் டாக்டர் புத்த பிட்சு கண்ணா சமாதானத்துக்காக வாழறவங்க தானே ஆமா அவருடைய கண்ணை எனக்கு வச்சா நான் எப்படி டாக்டர் கொலை செய்வேன் கவலைப்படாத அவர் ஏற்கனவே கசாப் கடைக்காரனா இருந்து அதுக்கப்புறம் புத்த பிட்சுவா மாறினாராம் ஆமா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ன்னு நர்சிங் ஹோம்ல எல்லாரும் பேசிட்டாங்களே உண்மையா பிறந்த நாளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே நாள் தான் ஒண்ணு என் தங்கச்சி செத்த நாள் இன்னொன்னு அவளை கெடுத்தவனை நான் தீர்த்து கட்ட போற நாள் மஞ்சு அம்மா புது வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து சாப்பிடவான்னு சொன்னாங்க அதுக்காக வந்தேன் ஓ அப்படியா குமரன் என்ன நீ மனப்பூர்வமா நம்புற இல்லையா என்னங்க என் அறிவாளுக்கு அப்புறம் நான் உங்களை தான் நம்புறேன் உன் தங்கையை பற்றிய கதை உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா ஆமாங்க உனக்கு கண்ணை கொடுத்து போட்டோவில் இருக்கிற அயோக்கியரை உன் முன்னால கொண்டு வந்து நான் நிறுத்துறேன்னு உறுதிமொழி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா அந்த பொறுப்பை தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்களே நான் யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டேன் யாராவது துருவி துருவி கேட்டாங்கன்னா நான் விலாங்கு மீனுங்க லேசில சிக்க மாட்டேன் வாப்பா குமரன் நீ என்னுடைய மகனை மீட் பண்ணது இல்லையே சிவச்சா இவர்தான் என்னுடைய ஒரே மகன் சிவச்சன் இவர்தான் என்னுடைய பேஷன் மிஸ்டர் குமரன் கையில எப்பவும் கத்தி வச்சுக்கிட்டே இருப்பார் ஐ மீன் சூளம் வச்சுக்கிட்டே இருப்பார்
உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கைய கொடுங்க சார். இப்ப கைய கேக்குறேன், அப்புறம் கழுத்த கேப்ப. டாக்டர், நம்ம பைய உன்னை பார்த்து நடுங்கிறாப்பா. கையில அறுவாள் வச்சிருக்கீங்க. எதுக்கு சார்? சார், நான் ஒரு நல்ல பாம்பு மாதிரி சீண்டினா தான் சீருவேன். அதான் சொல்லிட்டான கைய கூட. என்ன சார் இது? ஏன் உங்க கை இப்படி நடுங்குது? உங்ககிட்ட இல்லப்பா கையை கொடுத்துருக்கான். கை சொர சொரன்னு இருக்கும் போல இருக்கு, அதான் நடுங்குறான். சீவத்தன் சார், எனக்கு கண்ணு கிடைச்ச உடனே நான் பார்க்க போற முத ஆள் நீங்க தான். ஏப்பா டாக்டர், கண்ணு நீங்க கொடுத்தாலும் நர்சிங்கும் இவர் பேர்ல தான் இருக்கு, அதனால இவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏப்பா கையை தடவிட்டு இருக்கு. இந்த குருடனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கைரேக பாக்கவும் தெரியும். உங்க மகன் ஓஹோன்னு இருப்பார் சார், அவருக்கு தீர்காயுசு. நீ சொன்னா சரிப்பா. சரிமா, என் மருமகள் உனக்காக ஸ்பெஷல் சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கா. ஸ்பெஷல் சாப்பாடு கூட பேசுறியே, ஆனா நீ பெரும்பாலும் சீரியஸாவே இருக்க. ஏன்பா, உன் லைஃப்ல ஏதாவது ட்ராஜடி நடந்ததா? ஆமாமா. ஆச்சு, அப்படி என்ன, நாங்க அதை தெரிஞ்சுக்கலாமா? ஏமாமா, தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. ஏப்பா, ஏதாவது இருந்தா சொல்ல. நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் உன் தங்க எப்படிப்பா செத்து போனா? வாய கழுவுங்கம்மா. அவ கல்யாணமாய் புருஷன் வீட்டுக்கு போயிருக்கா, தனிமை என்ன வாட்டுது. அதனாலதான் நான் எப்பவுமே சீரியஸா இருக்கேன். மஞ்சு, ஒரு பிடிச்ச ஸ்வீட்டா போடுமா? சாப்பிடுப்பா. இப்போ தங்கச்சி எங்கப்பா இருக்கா? நீங்க நாகர்கோயில் போயிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அங்கதான் இருக்கா. நாகர்கோயில்ல பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தா மாதிரி மணிக்கூண்டு. மணிக்கூண்டுக்கு பக்கத்திலேயே எங்க மச்சான் பொட்டி கடை வச்சிருக்காரு. நல்ல வியாபாரங்க. சாதத்துக்குள்ள என்னம்மா தேடுற? ஒரு முழு பூசணிக்கா சாதத்துக்குள்ள விழுந்துச்சு. கிடைக்க மாட்டேங்குது. விட மாட்டேனே. அதானே மஞ்சு, கடைசி வரைக்கும் தேடிட்டே இருப்பேனே. ஏப்பா, எப்ப பார்த்தாலும் கண்ணுல கோவம், எப்ப பார்த்தாலும் கையில அருவாள். எதுக்கு இந்த அருவாள்? யாரையாவது பழி வாங்க போறியா? பரம்பரை பரம்பரையா மர ஏறி தேங்காய் வெட்டுறது எங்க தொழில். இது எங்க குலத்தொழிலுக்கு ஆயுதம். காயத்தான் வெட்டும், கழுத்த வெட்டாது. பூசிரிக்கா கிடைச்சுதா? ஆனாலும் இந்த உலகம் ரொம்ப மோசம்பா. நர்சிங் ஹோம்ல உன்னை பத்தி என்ன பேசிக்கிறான்னு தெரியுமா? உன் தங்க யாரோ கெடுத்துட்டானா? அவனை பழி வாங்கதான் இப்படி அறிவாளோட ஆஞ்சிட்டு இருக்கியா? அது உண்மைதானா? ஏமா, உங்க புருஷனை பத்தி யாராவது தாறுமாறா சொன்னா அத உண்மையு நம்புவீங்களா? நம்ப மாட்டேன். அதே மாதிரி என் தங்கச்சி பத்தி யார் எது சொன்னாலும் நானும் நம்ப மாட்டேன். சரி விடப்பா, ஆக்கல நரம்பு இல்லாதவங்க நாளும் தான் பேசுவாங்க. இப்ப என்ன பத்தி கூட தான் பேசிக்கிறாங்க. நான் என்னமோ ஒரு கண் தெரியாதவன ஏமாத்துறனா? ஏ மஞ்சு, நீ அதை நம்புறியா? பூசணிக்கா கிடைச்சுதா? ஒரு குருட்ன மாமா இப்படி ஏமாத்துவாரு நான் கனவுல கூட நினைக்கிறேன். நானும் இப்படி எல்லாமே ட்ரை பண்றேன். அவர் எல்லா வெத்துல என்ன மடக்கிறேன். பார்க்க பார்க்க எனக்கு கோவம் கோமா வருது. அந்த போட்டோல இருக்கிற அயோகினி எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க. குற்றவாளி தப்பி ஓடணும். இனிமே இந்த வீட்டுல இந்த விஷயத்தை பத்தி ஃபர்தரா பேசுறது எனக்கு பிடிக்கல. பிளீஸ் ஃபர்கெட் அபௌட் இட். அப்பா பிள்ளைய ஒரே குட்டையில ஒரு மட்டை தானே. அப்பா பத்தி சொன்னா பொறுக்காது. உடனே ஃபர்கெட் அபௌட் இட். நான் அந்த போட்டோல இருக்கிறவனை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு பாடுபடுறேன் அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. கட்டின புருஷன் நீங்களே ஹெல்ப் பண்ணனா எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவா? இதோட நான் செத்தே போயிடலாம். எப்படி போட்டு
Manju here? Hello, Manju baby. I'm Sarath here from Bombay. Hello, Uncle. Good morning. How are you? I'm all right. Where is Dr. Dwarakanath? He's not in the clinic also. Aap ek madad karenge? Yes. Dr. Dwarakanath wanted a pair of eyes for his patient Sunday. Idhar ek Buddhist monk jo mar gaye hain, unki aankhein tayar hain. Really? As per the medical report, his eyes will suit Sandil. जब डॉक्टर आएंगे मुझे फोन करने के लिए बोल दो. Oh sure uncle, sure, I'll inform him. Thank you very much. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மஞ்சு? ஐயோ இது வேக கீழே நான் சொல்றேன். என்ன பிரச்சனை இருந்தது? டாக்டர் தேசாயில பாம்பல இருந்து போன் பண்ணார். ஒரு புத்த புக்ஷோட கண்ணு கடிச்சதா மாமா வந்தோட போன் பண்ண சொன்னார். ஐயோ மாமா வரப்போற போன் பண்ண போற அடுத்த ரிஜிஸ்டர் பர்சன்ல டாக்டர் கண்ணு அனுப்ப போற செந்தருக்கு கண்ணு வரப்போகுது. டெஃபினட்டா மாமா போட்டோ கேட்க தான் போறான். செந்தில் குடுத்த போட்டோவை யார் கண்ணியோ படாம அப்பா மறக்கிறாருன்னா அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரோ தப்பு பண்ணிருக்காங்க அர்த்தம். அப்படி இருக்கும்போது செந்தில் கண்ணு வந்துட்டா போட்டோ மறுபடியும் கேப்பான் அப்பாவுக்கு தெரியாதா? தெரியும். அப்போ அப்பா எப்படி செந்திலுக்கு பார்வை கொடுப்பாரு? என்ன சொல்றீங்க? மன்மோகன் தேசாய் போனே ஒரு கண் துடைப்பு. செந்திலையும் உன்னையும் இந்த உலகத்தையும் ஏமாத்த. புரியலையே. இரக்கமுள்ள ஒரு புத்த பிக்ஷு தானமா கொடுத்த அந்த ரெண்டு கண்களை அப்பா ஆபரேஷனுங்கிற பேர்ல வேஸ்ட் பண்ண போறாரு. மாமாவா? உலகம் நம்பும்படியா ஆபரேஷன் நடத்துவார். கடைசியா ஆபரேஷன் சக்சஸ் ஆகலன்னு போய் சொல்லிடுவார். எனக்கு தலையே சுத்துதுங்க. மஞ்சு, அப்பாவோட இந்த விளையாட்டுக்கு அந்த மகானோட ரெண்டு கண்ணும் பலியாகணுமா? கூடாதுங்க. அப்ப மன்மோகன் தேசாய் போன் பண்ணு, மாமா ஊர்ல இல்ல, அந்த ரெண்டு கண்ணும் வேற யாருக்காவது பயன்படுத்துங்கன்னு சொல்றது நல்லது இல்லையா? அந்த செந்திலுக்கு கண்ணு கிடைக்க வேண்டாமா? அது பின்னாடி யோசனை பண்ணுவோம். முதல்ல இந்த ரெண்டு கண்ணும் வேஸ்ட் ஆகாம காப்பாத்துவோம். என்னவோ எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என் அபிப்பிராயத்தை நான் சொல்லிட்டேன். அப்புறம் முடிவு உன் கையில. மஞ்சு மடே. என்ன மாமா? நான் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு டெலிபோன் அட்டன் பண்ண. ஹலோ. ஹலோ, நான் டாக்டர் மன்மோகன் தேசாய் அசிஸ்டன்ட் அனந்தரமும் பேசுறேன். டாக்டர் துவாரகநாத் இருக்கற? அவர் இன்னைக்கு தான் கிளம்பி நெய்வேலி போயிருக்கார். நெய்வேலியா? எப்ப வருவார்? அது வந்து ஒரு வாரம் ஆகுங்க. கண் விஷயமா காலையில இருந்தே நாங்க டாக்டர் துவாரகநாத் ட்ரை பண்ணிட்டு இருக்கோமே. அதான் அவர் எங்கிட்ட சொன்னாரு, டாக்டர் மன்மோகன் தேசாய் போன் பண்ண சொல்லு, கண்ணை பொறுத்தக்கூடிய நிலையில அந்த பேஷண்ட் இல்ல, அந்த 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 கண்ணை வேற யாருக்காவது பயன்படுத்த சொல்லிட்டேன். வெரி மச் ஷூர். என்னம்மா டெலிபோன்? ஒண்ணு மாமா, பாம்பே 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 ஸ்வீட் ஸ்டால்னு கேட்டாங்க. இல்ல டாக்டர் வீடுன்னு சொல்லி வச்சுட்டேன். சார், நீங்க ரவுண்ட்ஸ்க்கு வரும்போது வந்த டெலிபோன் கால் சார். இது அக்கௌண்ட் சார் கொடுத்து செக் அனுப்பிச்சிட சார். எஸ் சார். அடுதி ஏப்பா, பாம்பே இருந்து டாக்டர் தேசாய் ட்ரங்கல் பண்ணார? மார்னிங் ட்ரங்கல் பண்ணார் சார். உங்க வீட்டு நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொன்னேன், பண்ணல சார். டபர் மற்ற வேலையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல பாம்பேக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டு தேசாய் அப்படியா புடி கனெக்ஷன் என்கிட்ட கொடு. எஸ் சார். ஹலோ குமரன், வா 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 உக்கார். பொண்ணை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். டாக்டர் தேசாய் போன் பண்ணாரா? நான் அப்ப இல்ல, இப்ப மறுபடியும் கனெக்ட் பண்ண சொல்லிருக்கேன். அநேகமா உன் கண் விஷயமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆண்டவனை வேண்டிக்கும். ஹலோ ஹலோ, may I speak to Dr. Desai? And Mr. Desai has gone to Bandra. He is expected to be back only by 10 o'clock in the night. May I know with whom I am speaking? I am Dr. Dwarakanath from Coimbatore. சார், நான் அவர் அசிஸ்டன்ட் அனந்தராமன் பேசுறேன். நீங்க ஊருக்கு போய்க்கிறதா சொன்னாங்களே?
எந்த ஊருக்கு? நீங்க நெய்வேலி போயிருக்கிறதாக உங்க வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும்னு உங்க மருமக சொன்னாங்க. என்ன சார் ஆச்சு? ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? உனக்கு எதிராக விளையாடுதுப்பா. அந்த புத்த பிட்சோட கண்ணை எடுத்து வச்சிருந்தாங்களா என்னமோ கெட்டு போச்சான், யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. தெய்வம் ஏமாத்தல சார், சோதிக்குது அவ்வளவுதான். தெய்வம் சோதிக்கலப்பா, தெய்வமே சோதனைக்கு ஆளாயிருக்கு. என்ன படிக்கிற? ராமாயணம். படிக்கிறது மட்டும்தான் ராமாயணம் போல இருக்கு. ஏமா மனசுட்டீங்க சொல்லுங்க, நான் எந்த பெருமாள் கோயில் அடிச்ச? மனசு சரியில்லம்மா, நெய்வேலி வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கு. என் மருமகன் மேல எனக்கு அசைக்க முடியாத அன்பு, அளவிட முடியாத நம்பிக்கை, எந்த காரியத்தில் போய் சொல்ல மாட்டாங்கிற உறுதி, அதை காப்பாத்துறதுக்காகவாவது நான் நெய்வேலி வரைக்கும் போயிட்டு வர வேணாம். டாக்டர் மன்மோகன் தேசாய் கிட்ட பேசுனீங்களா? நான் எப்படிமா பேச முடியும்? நான் தான் நெய்வேலிக்கு போய் கறி தோண்டிக்கிட்டு இருக்கேனே. போய் சொன்ன மாமா இல்லங்கல. எவ்வளவு பெரிய தப்புமா? நல்லதுக்காக போய் சொல்லலாம், தப்பு இல்ல. வள்ளுவர் சொல்லிருக்காரு, மாமா ஒரு குருடருக்கு கண் கரைக்கிறத கெடுத்துட்டு ஏமா அனாவசியமா வள்ளுவர் பேர் எடுக்கிறேன். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க கண்ணு கொடுத்துருப்பீங்களா? செந்திலுக்கு கண்ணு கிடைச்சா போட்டோல இருக்கிற உங்க ஆளை வெட்ட தயாரா இருக்கும். அப்புறம் எப்படி நீங்க செந்திலுக்கு கண்ணு கொடுத்துருப்பீங்க? எனக்கு தெரியாதா உங்க ஆபரேஷன் ஒரு கண்ணா மூச்சு விளையாட்டு? மஞ்சு என்னைக்கா இந்த டாக்டர் கோட்டை போட்டனும்? அன்னைக்கே பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணிட்டு போட்டிருக்கேன். நான் என் கடமையை செய்யும் போது எனக்கு வெறுப்பு வெறுப்பு பந்த வாசம் எதுக்கு வேணும் கிடையாது. அது நான் நம்ப தயாரா. உண்மை சொல்லுங்க, நீங்க செந்தில ஏமாத்தல? சத்தியமா சொல்றேன், கண்ணு விஷயத்துல அவனை நான் ஏமாத்தவே இல்லை. ஒரு பொண்ணு விஷயத்துல ஏமாத்திட்டீங்களே, அப்புறம் கண்ணு விஷயத்துல ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? மாமா பேசுறேன், கொஞ்சம் இருமுக்கு அறியாமா?
விஜுவுக்காக திருப்பதியில் அங்கப்பிரசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கி வந்திருக்கேன். சாரி சார், எனக்கு வர வர கடவுள் மேலேயே பக்தி குறைஞ்சிட்டு வருது. துவாரகா, அப்படியெல்லாம் பேசாதப்பா, நம்பிக்கையை கைவிட்டுடாத. இந்த பிரசாதத்தை சாப்பிடட்டும், கண்டிப்பா குணமாயிடுவா. என்ன மாமா? நான் தாமா கூப்பிட சொன்னேன். இந்த திருப்பதி பிரசாதம் சாப்பிடுமா? நான் அவருக்கும் கொடுத்து சாப்பிடுறேன். வர மாமா. துவாரகா வரேன்ப்பா. இந்தப்பா திருப்பதி பிரசாதம் சாப்பிடு. உனக்கு சீக்கிரம் கண்ணு வரணும்னு வேண்டிக்கோப்பா. தேங்க்ஸ் மா, தேங்க்ஸ். இந்தமா தேங்க்ஸ். மஞ்சு, அவங்களுக்கே தெரியாம ஆளை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுடுற வியாதி. மிஸ் நல்லி, அந்த ரிப்போர்ட்ல ஏ போட்டு சுழிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அட்வான்ஸ் ஸ்டேஜா இருந்தா சில டாக்டர்கள் ஏ போட்டு சுழிப்பாங்க, ஏ போட்டு அந்த பேஷண்ட் பிழைச்சதே கிடையாது. ஆமா, இதையெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் எம்பிபிஎஸ் படிக்கலான் இருக்கேன். உங்க மருமக ரொம்ப கேட்டிக்காரங்க சார். என்ன? அவங்க என்ன பிடிச்சுட்டு தமாஷ் பண்றாங்க சார். அவங்க எம்பிபிஎஸ்க்கு படிக்க போறாங்களாம். ஏன் அப்படி சொன்னாங்க? யாருக்கு தெரியும்? அவங்க லிம்போசைட் கோமானா என்னன்னு கேட்டாங்க. சொன்னேன் அந்த ரிப்போர்ட்ல ஏ போட்டு சுழிச்சிருந்தா என்னன்னு கேட்டாங்க. அதையும் சொன்னேன். ஏமா இதையெல்லாம் கேக்குறீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு படிக்க போறேன்னு சொல்றாங்க. ரிப்போர்ட் மஞ்சுவோட ரிப்போர்ட் அவ கைக்கே போயிடுச்சா? மஞ்சு, 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 மஞ்சு. Thank you.
செந்தில் போய் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கப்பா. கண் கட்ட அவுக்க போறோம், கருமறைய நினைச்சுக்க, கைவிட மாட்டா. டாக்டர் கட்ட அவுக்கலாமா? செந்தில் கண் கட்ட அவுக்க போறாங்க, முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். கண்ணை ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதே, கீப் தம் ஸ்டெடி. கண்ணை திறந்து உள்ள உனக்கு எது தாப்புல இருக்கிற மெழுகு வச்சு பார்க்கணும். ஓகே, எனக்கு எதுவுமே தெரியல டாக்டர், ஒரே இருட்டா இருக்கு டாக்டர். டாக்டர் ஏதோ ஏதோ தெரியாம இருக்கு, மங்கலா இருக்கு டாக்டர். டாக்டர் எனக்கு கண்ணு தெரியுது டாக்டர், எனக்கு எல்லாமே தெரியுது டாக்டர், எனக்கு எல்லாமே தெரியுது. இந்த உலகத்தை என்னால பார்க்க முடியுது டாக்டர், உங்க எல்லாரும் என்னால பார்க்க முடியுதா? அவர்தான் டாக்டர். டாக்டர் நீங்க செஞ்ச உதவிக்கு ஆயிரம் ஜென்மம் எடுத்து உங்களுக்கு அடிமையா இருந்தாலும் போதாது டாக்டர், போதாது. கெலம் ஐடியர்ஸ் கெலம் டோன் வேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் உனக்கு கண்ணை கொடுத்தது என் காலில் விழுவதற்காக இல்லை, அதை விட முக்கியமான வேலை உனக்கு ஒண்ணு இருக்கு. ஆமாம் டாக்டர், முக்கியமான வேலை தான். ஆனா எப்ப அந்த போட்டோ என் கண்ணில் படுதோ அதுக்கப்புறம் என் உடம்புல ரத்த வரைய தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது, இது நிச்சயம். அதுக்கு முன்னாடி எனக்காக பாடுபட்ட சில நல்லவங்களை பார்த்து நன்றி சொல்றதுதான் மனிதத்தன்மை நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு போட்டோவுக்கா உங்ககிட்ட வருவேன், அப்ப கொடுங்க. ஆமா டாக்டர், இவங்களா யாரு? இதுதான் என்னுடைய மகன், என்னுடைய பிரதர் தான், பக்கத்து வீட்டுக்கார் எம்எல்ஏ, என்னுடைய பிரதர் சன், என்னுடைய வேலைக்காரி. டாக்டர் எல்லாரையும் அறிமுகப்படுத்தீங்க, ஆனா எனக்காக அல்லும் பகல ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்ட அந்த மனித தெய்வம் எங்க டாக்டர்? யார சொல்ற? உங்க மருமகளை தான். டாக்டர் அந்த அம்மாவோட போட்டோவுக்கு ஏன் பொட்டு வச்சு மாலை போட்டுட்டீங்க? அந்த பதவி அவளுக்கு கிடைச்சிருச்சு. ஐயோ, ஏன் டாக்டர் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா அவ சாவத்தை எடுத்து நிறுத்திருப்பியா? கண்காணாத இடத்துக்கு போயிட்டு அந்த புனிதவதியோட காலையாவது கடைசி முறையா தொட்டு கும்பிட்டிருப்பேனே. கண்காணாத இடத்துக்கு மஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவளுடைய கண்கள் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? இந்த உலகத்தை நீ பார்க்கிறதே அவளுடைய ரெண்டு கண்களால தான். அவங்க எப்படி செத்தாங்க டாக்டர்? ஒரு நாள் என் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க, நான் எட்டி பார்த்தேன், எது தாப்புல ஐயாமல் நின்றுட்டு இருந்தா. நான் பயந்து போயிட்டேன், எத்தனையோ மாசம் என் வீட்டு திணையிலேயே வாடகை கொடுக்காம குடியிருந்தாங்க. கடைசியில் நான் எதிர்பார்த்தபடி இன்போசா கோமாங்கிற பேர்ல என் மருமகளை அடிச்சு கொண்டு போயிட்டான். நீ கொடுத்த போட்டோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாம்ப். ஐ வாண்ட் டு த்ரோ இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அம்மா அம்மா செத்து நீ என்னை ஜெயிச்சிட்டம்மா. ஆமை மயில் கதையில மயில் தூங்கினாதான் ஆமை ஜெயிக்கும்,
ஆனா நீ தான் தூங்கவே இல்லையே. அடிப்பாவி அடிப்பாவி, போட்டோ காமிங்க போட்டோ காமிங்கன்னு சாகர வரைக்கும் துடிச்சியே. நான் போட்டோ காமிச்சிருந்தா அன்னைக்கே நீ செத்து போயிருப்பியே. நீ சீக்கிரம் செத்து போயிடுவன் சங்கர என்கிட்ட சொன்னதும் உனக்கு எந்த விதமான அதிர்ச்சி ஏற்படக்கூடாது. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சாகர வரைக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைச்சேனே. போட்டோ கேட்டு என்ன விரட்டி விட்டுட்டியே. சாகும்போது என்ன தூரம் ஒதுக்கி வச்சுட்டியே. அப்பா என்னால முடியலம்மா. முதல் முறையா செந்தில் நம்ம வீட்டுக்கு வந்தப்பா மாமா உனக்கு கண் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் என்னுடைய கண்ணை உனக்கு கொடுக்கிறேன் தமாஷா சொன்னியே. ஏதோ அது இப்ப உண்மையாயி போச்சே, உண்மையாயி போச்சே. நீ உயிரோடு இருந்தப்போ அந்த போட்டோ உன் கண்ணை நான் காட்டல, இப்போ உன் கண்ணே அந்த போட்டோவை பார்க்க போதே. சோ நான் எந்த தப்பும் அல்ல, நான் எந்த தப்பும் அல்ல. இந்த போட்டோவில் இருக்கிற என் தங்கச்சியை கெடுத்த அயோக்கியன உங்க மருமகளுக்கு தெரியுமா டாக்டர்? நல்லா தெரியும். அந்த அம்மா கண்ணில் இந்த போட்டோ பட்டா துடிதுடிச்சு போயிருப்பாங்கிறது உண்மையா? செத்தே போயிருப்பா. அதனாலதான் அந்த போட்டோவை அவங்க கண்ணில இருந்து மறைச்சிங்களா? பலவாறு பாடுபட்டு மறைச்சு. அப்படின்னா அவங்க கண்ணை வச்சே அந்த போட்டோவை பாக்குறது, அந்த அம்மாவோட கைய வச்சே அவங்க கண்ணை குத்துற மாதிரி ஆகாது? டாக்டர், இந்த போட்டோவில் இருக்கிற ஆள் யாரும் தெரிஞ்சும் எனக்கு கண்ணையும் கொடுத்து போட்டோவையும் கொடுத்தீங்களே, அந்த உயர்ந்த குணத்துக்காக இந்த செந்தில் குமரன் ஆகிறதுக்கு வைக்கப்படல. டாக்டர், இந்த போட்டோவை உங்க மருமகம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கண்களுக்கு காட்ட நீங்க விரும்பல, அவங்க செத்தப்புறம் அந்த போட்டோவை அதே கண்களுக்கு நானும் காட்ட விரும்பல டாக்டர். ஆமா, உங்க மாமனார் ஒரு மகாத்மா, அவர் தோத்து நீங்க ஜெயிக்க கூடாது. அப்படி அவர் தோத்துட்டா சத்தியமே தோத்ததா அர்த்தம். அம்மா, உங்க கண்கள் சாகாம இருக்கலாம், ஆனா அந்த கண்களை பொறுத்துக்கிட்டே இந்த செந்தில் செத்துட்டாம்மா. டாக்டர், எனக்கு மேல ஆகாசம் கீழே பூமி, கண்கள்ல மஞ்சுளா அம்மா, நெஞ்சில நீங்க. டாக்டர், ஒரு நல்லவர் ஜெயிக்கிறதுக்காக ஒரு அயோக்கியனை மன்னிக்கிறதுல தப்பே கிடையாது. நான் எனக்கு படிக்கும் போது உங்க கையால முறுக்கு செஞ்சு வைக்கிறீங்களா?